महालक्ष्मी பேனர் பார்த்துட்டே வந்து உங்க மேல மோதிட்டேன். சச்சே சிட்டி ரொம்ப கெட்டு போச்சு. பேனர் எல்லாம் எங்கங்க வைக்கிறதே தெரியாம போயிடுச்சு. முதல்ல கமிஷனருக்கு எழுதி போட்டு இந்த பேனர் எல்லாம் ஒழிக்கணும். சார் நீங்க யார வேணா ஒழிங்க சார். இந்த அம்மா பேனர் மட்டும் ஒழிக்காதீங்க சார். ஷி இஸ் கிரேட். என்ன வரே சார்? பாத்து போமா பாத்து. ஹாய் ராதா. ஹாய். என்னடி உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வர வழியில என்ன கொஞ்சமான வேலையா? ஒரு ஆள் மேல மோதிட்டு அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு கால்ல கொஞ்சம் அடிய பட்டுக்கிட்டு இவ்வளவே முடிச்சிட்டு வரவேணாமா? ஆக்சிடென்ட்டா? ம் மைனர். இத பாத்தியா? உன் அபிமான நட்சத்திரம் கலையரசி நடிப்பு சிகரம் மகாலட்சுமி நடிச்ச தாய்மணம் வெற்றிகரமான 25வது வாரம் காலையில பேப்பர் பாத்துட்டேனே. மகாலட்சுமி போட்டோவுக்கு நைவேத்தியம் பண்ணி கற்பூரத்தை எடுத்திருப்பியே. எல்லாம் மானசீகமா தான். சினிமா பத்தி பேச்செடுத்தாலே எங்க அப்பா தொலைச்சிருவாரு. இத பாருங்க உங்களுக்கு சக்கர பொங்கல் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? தாய்மணம் வெற்றி மகாலட்சுமி வெற்றி. மகாலட்சுமி வெற்றி என்னோட வெற்றி. அதை கொண்டாடத்தான் இந்த ஸ்வீட். ஊ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் போதும். இப்ப காலேஜ் பில்டிங் ஃபண்டுக்கு இன்னும் 20 டிக்கெட் விக்கணுமே. அது யார் கையில கட்டுறது? எவன் ஏமாறுவா? அதையும் நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம கலையரசி நடிப்பு சிகரம் மகாலட்சுமியை சந்திக்கிறோம். நிஜமாவா? முடியுமாடி. ட்ரை பண்ணுவோம். பட்டா பாக்கியம். ஏ கவிதா ஒரு போன் பண்ணிக்கிட்டுமா? ஓ எஸ். ஏய் யாருக்கு போன்? மகாலட்சுமி வீட்டுக்கு. அவ நம்பர் உனக்கு தெரியுமா? அவ என்னடி அவ? உங்க வீட்டு வேலைக்காரியா? அவங்கன்னு மரியாதையா சொல்லு. சாரி ராதா. அவங்க நம்பர் மட்டும் இல்ல, அவங்க நட்சத்திரம், பிறந்த தேதி எல்லாமே எனக்கு தெரியும். ஹலோ. ஹலோ மேடம் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மகாலட்சுமி பேச போறங்கடி. என்னடி பேசுறது? யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தைரியமா பேசுடி. எப்படி ஆரம்பிக்கிறது? ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிக்குதுடி. ஹலோ. ச்சே ஆம்பளை குரல். ஹலோ மேடம் இஸ் தேர்? நோ. ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? எவனோ மிரட்டா. மிஸ்டர் மே ஐ நோ ஹூ யூ ஆர்? காலையில பெரிய பேஜாரா போச்சு. யாருமா நீ? ரொம்ப ரோதனையா தான் இருக்கு. நீ யாரியா? நான் மகாலட்சுமியோட மேடத்தோட பர்சனல் செக்ரட்டரி. ஹலோ குட் மார்னிங் சார். I am speaking from Geetha Sari Center. Oh, good morning, good morning, good morning. எதுக்கு சார் இத்தனை குட் மார்னிங்? ஒரே வரியில குட் மார்னிங் டில் மார்னிங் சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? பை தி பை, ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து போன் வந்தது. எஸ், ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ். அம்மா செலக்ஷனுக்காக 20 சாரீஸ் காட்ட சொன்னாங்க. அவங்க இப்ப ஸ்டுடியோல இருக்காங்க. ஏசிஎம் ஏவிஎம் 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 ஸ்டுடியோ. தேங்க்ஸ். உங்கள் கண்களிலே கண்ணீர் வற்றும் வரை அழுங்கள். உங்கள் ரத்தத்தில் இருக்கும் ஈரம் காய்ந்து சுண்டும் வரை அழுங்கள். அன்பு முழுவதையும் கொட்டி வளர்த்த உங்கள் தங்கை இவ்வளவையும் சகித்துக் கொண்டு வாழும் வரை அழுங்கள். நான் தடுக்கவில்லை. வெரி குட் வெரி குட் எக்ஸலென்ட். யாராவது நான்சென்ஸ் அனாவசியமா சத்தம் போட்டு ஒரு நல்ல ஷாட்ட வேஸ்ட் பண்ணது. முதல்ல அவங்களை வெளிய அனுப்பியா? பரவால, இன்னொரு தடவை எடுத்துக்கலாம். ஓகே மேடம். ரத்னம் ஒன் மோர் டேக். ஒன் மோர். ஆ கிளாப் இன் ஷாட் ரன்னிங் பை 4 டேக் 2. அழுங்கள் அண்ணா, நன்றாக அழுங்கள். உங்கள் கண்களிலே கண்ணீர் வற்றும் வரை அழுங்கள். உங்கள் ரத்தத்தில் இருக்கும் ஈரம் காய்ந்து சுண்டும் வரை அழுங்கள். அன்பு முழுவதையும் கொட்டி வளர்த்த உங்கள் தங்கை இவ்வளவும் சகித்துக் கொண்டு வாழும் வரை அழுங்கள். நான் தடுக்கவில்லை. ஆண்டவரே, நீ மனிதர்களை கையில்லாமல் படைக்கின்றாய், காலில்லாமல் படைக்கின்றாய். நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். ஆனால் நீ எவனையும் இதயம் இல்லாமல் மட்டும் படைக்காதே. வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க பிலோமினா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க ரசிகை. நீங்க ஆக்ட் பண்ண ஒரு படத்தை கூட நான் மிஸ் பண்ணது இல்ல. நீங்க நடிச்ச தாய்மணம் படத்தை எங்க அப்பாவுக்கு தெரியாம 4 தடவை பார்த்தேன். சூப்பர் ஆக்டிங். தேங்க் யூ. உட்காருங்க. அம்மா, நீங்க எப்படி ஸ்டுடியோக்குள்ள வந்தீங்க? வாசல்ல குறுக்கா மடக்குனாரு. நாங்க ஆக்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டோம். ரத்னா கேளுங்கள, ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டோம். வெளியில ப்ரொடியூசர் கிட்ட மாட்டிக்கிட்டோம். இவ உங்க தங்கச்சி மக, நீங்க தான் ஷூட்டிங் பார்க்க வர சொன்னீங்கன்னு சொன்னோம். ராஜ மரியாதை. ரொம்ப குறும்புக்காரியா இருப்ப போல இருக்க.
உங்களை பார்க்கணும்ங்கற வேகம் அத்தனை தடவை மீறி உள்ள வந்துட்டோம். கூல் டிரிங்க் சாப்பிறீங்களா? சாப்பிட்டோம். மேடம் டிக்கெட் குடுங்க. மேடம் என்னது? எங்க காலேஜ் பில்டிங் ஃபண்டுக்காக டொனேஷன். நீங்க ஒரே ஒரு டிக்கெட் வாங்குனா போதும். அதுவே உங்களுக்கு ரொம்ப பெருமை. அதுக்காக உங்ககிட்ட டிக்கெட் வைக்க வரல. உங்களை பாத்துட்டு போக தான் வந்தோம். இஷ்டம் இருந்தா ₹500. மேடம் யூ ஆர் கிரேட். थैंक यू மேடம். மேடம் எல்லாருக்கும் தான் மனசு இருக்கு. ஆனா உங்க மனசு இருக்கே யூ ஆர் சிம்பிளி சூப்பர் மேடம். காக்க பிடிக்கிறேனா? காக்க இல்ல ஐஸ். என்ன மாச்சு ரத்தம் வருதா? உனக்கு ஏமா இந்த வேலை எல்லாம்? நான் தான் அப்பவே சொன்னல படிக்கிற பொண்ணு பரிச்ச சமயத்துல காயம்பட்டுக்கிட்டா? போங்கப்பா, நான் எப்பதான் அதெல்லாம் கத்துக்கிறதா? உனக்கு ஏன் இந்த கவலை? ஆமா, ஏதோ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு சொன்னேன். நேத்து ராத்திரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ப்பா. அப்படியா? அப்பா, நீங்களே சமையல் வேலையும் பாத்துக்கிட்டேன், கடவன்னிக்கும் போய்கிட்டேன், ஸ்கூல் வேலையும் பாத்துக்கிட்டேன். ரொம்ப சிரமப்படுறீங்கப்பா. சிரமமா? இல்லம்மா, எனக்கு இந்த வாழ்க்கையே பழகி போச்சு. சரி சரி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு காலேஜுக்கு புறப்படுற கவனி. என்ன ஜானகி, உன் செல்ல பிள்ளை காலேஜுக்கு போயிட்டானா? நேத்துக்கு என்னமோ கிரிக்கெட் மேட்சா, லேட்டா அடிக்கடி நீங்க இப்படி கூப்பிடுறதுக்காக நான் டிகிரி வாங்கி தான் ஆகணும். டோன்ட் வரி டாட், ஐ டு மை பெஸ்ட். ஜானகி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சார். குட் மார்னிங். வாங்க, லஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தி அனுப்பு. ஓகே, சரிங்க. வணக்கம் சார். அடடட, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நேத்தே வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. என்னங்கது, 10 அடி தூரத்துல என்னுடைய அவுட் ஹவுஸ்ல இருந்துகிட்டு என்ன பார்க்க முடியலங்கறீங்க? அது இல்ல சார், ஸ்கூல் ஒர்க் கொஞ்சம் ஹெவி. இன்னங்க இந்த மாசம் வாடகை. ஓ, இன்னைக்கு 2ஆம் தேதியா? மிஸ்டர் ராமநாதன், உங்க ஸ்கூல்ல ஒழுங்கா சம்பளம் தராங்களோ இல்லையோ, கரெக்டா 2ஆம் தேதியானா எனக்கு வாடகை கொண்டு கொடுத்துறீங்க. என்னது, 40 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கீங்க? இந்த மாசம் வருமானம் ஜாஸ்தியா? ஓ, வாத்தியாருங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல போனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல சார், வாடகையில 40 ரூபாய் நான் தான் சேர்த்து கொடுத்தேன். எதுக்கு? நானும் 10 வருஷமா 60 ரூபாய் வாடகையில இருந்துட்டு வரேன். இப்ப சிட்டில நடைமுறையில வாங்குற ரெண்ட் எல்லாம் பாக்கும்போது நான் உங்களுக்கு ரொம்ப குறைச்சு கொடுக்கறணும்னு நினைக்கிறேன். ஒரு 40 ரூபாய் இது அதிகமா கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது சார். மிஸ்டர் ராமநாதன், உங்களை நான் ஒரு டெனண்டாவே நினைக்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தராத்த நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த 60 ரூபாவில நான் வாங்க மாட்டேன். இதையும் வாங்குறேன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இந்தாங்க. வேண்டாம் சார், பிளீஸ் வச்சுங்க சார். மொத்தமா எனக்கு எப்படி வசூல் பண்றதுன்னு தெரியும். ட்ரிங்க் 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 ஆட்ரி. ஹலோ, செக்ரட்டரி ராஜு ஸ்பீக்கிங். யாரது? ப்ரொடியூசர் பன்னாடு கேசவனா? என்ன சார் விஷயம்? அது என்ன சார் நீங்க? எனக்கு ப்ரொடியூசர் கஷ்டம் புரியுது. நீங்க சும்மா கால் ஷீட் கால் ஷீட்ன்றீங்க. இங்க கேலண்டர்ல 30 ஷீட் தான் இருக்கு, எல்லாத்துலயும் எழுதியாச்சு. மேடமுக்கு நோ டேட் சார். நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சார். முடியாதே சார், எவ்வளவு கொடுத்தாலும் முடியாதே சார், எவ்வளவு கொடுத்தாலும் முடியாதே சார். யாரது கிராஸ் டாக்? யோ, என்னையா ரெண்டு போன்லயும் மாத்தி மாத்தி பேசுற? என்னையா பட்டரு, நான் புதுசா அந்த செக்ரட்டரி வேலையில சேர்ந்திருக்கேன்னா ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் எப்படி பேசுறது? ஒத்திக்கு பாக்குறேன், ஒத்திக்கு பாக்குறேன். எல்போடு, நீ ஒரு அல்பையா?
ப்ரொடியூசர் கிட்ட எப்பவுமே நீ கெத்தா இருந்தீனாதான் அவங்க இறங்கி வருவாங்க. நீ இறங்கி போயிட்டீன்னு வச்சுக்க, அவங்க ஏறி நிப்பாங்க. அதெல்லாம் போக போக பயிக்குவேயா. இந்த பாரு, இந்த சமயக்கட்டு கணக்கெல்லாம் மேடம் உங்ககிட்ட அப்பப்ப கேட்டு வாங்கிக்க சொன்னாங்க. நீ ஒழுங்கா தரல, ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த அம்மா ஏதோ ஞாபக மறதியா சொன்னா நீ கேட்டுறதா? ஜியாவுதீன் ராவுதர் கிட்ட இருந்து இந்த பங்களாவை வாங்குறப்போ அம்மா என்னையும் சேர்த்து வாங்கினாங்க. எங்கிட்ட கணக்கு கணக்கு கட்ட ஆம்லெட் கரண்டில அரைவெட்டா விட்டுவேன். ஜாக்கிரதை எஃபி. மேடத்தை பாக்கலாம். நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். எப்படி ஆசிரமம் எல்லாம் நல்லா நடக்குதா? நீ ஒரு சுத்த முக்கா மூளையா? ஆசிரமம் நடக்கும் ஓடன்ற. இது பரமா ஆசிரமத்து குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? போன விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அனுப்பிச்சனே, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? முழுங்க முடியாம துப்பிட்டாங்க. நீ பண்ற கொழுக்கட்டை வேற எப்படியா இருக்கும்? இந்த ஆளு ஒரு எல்போடு அல்ப. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிகிரி காப்பி கொண்டு வரேன். இவனை தாளிச்சிடுறேன் பாரு. அப்புறங்க, இந்த ஆசிரமத்து குழந்தைகளுக்கு எல்லாம் பாவாடை சட்டத்தை கத்துக்க ஆர்டர் கொடுக்கணும்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேடம், மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். உட்காருங்க. நாம பிரார்த்தனை மண்டபம் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம்ல. இன்ஜினியர் கிட்ட எஸ்டிமேட் கேட்டிருந்தேன். அவர் 1.5 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ 50,000 ரூபாய் தரேன். அதை வச்சு வேலைய ஆரம்பிங்க. மிஸ்டர் ராஜு, ஆசிரமத்து பேர்ல 50,000க்கு ஒரு செக் போட்டு கொண்டு வாங்க. மேடம், எஸ் மேடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அரசாங்க உதவி கேட்டு எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையுமே. வேண்டாம், இப்ப அது தேவையில்லை. என்னால எப்ப முடியலையோ அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். நீங்க என்னோட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓகே. ரூபாவே காலேஜ் பிரின்சிபல் அசந்து போய் எனக்கு உங்ககிட்ட பெரிய செல்வாக்கு இருக்குதா நினைச்சிட்டாங்க. இது காலேஜ் பூரா பரவி நான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டேன். அப்போ காலேஜ்ல உனக்கு பெரிய மார்க்கெட்னு சொல்ல. கொஞ்சம் தலைங்க, அது இப்ப பெரிய டேஞ்சரா போச்சே. பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு காலேஜ் ஆண்டு விழாவுக்கு மகாலட்சுமி தான் தலைமை தாங்கணும், அது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டாங்களே. சொல்லுங்களேண்டி. ஆமாங்க, இவ சொல்றதெல்லாம் உண்மைதான். சாதாரணமா நான் எந்த பொது ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறது இல்ல. சொன்னேனே, அந்த அம்மா பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவங்க எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல. அவங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஸ்பெஷல் கேஸா கேளு அப்படினு கட்டாயப்படுத்துறாங்க. இந்த பிரின்சிபல் தொலையே தாங்க முடியல மேடம். நான் காலேஜ் விட்டு நின்னலாம் இருக்கேன். அம்மா, எப்போ உங்க காலேஜ் ஃபங்க்ஷன்? ஆகஸ்ட் 22 ஆம் தேதி நைட் கிளம்பதா. இத பாருங்க, உங்க தந்தி கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் பத்தாது. நீங்க நேர்ல வரல, எல்லாரும் ஏமாந்து என் பேரே ரிப்பேர் ஆயிடும். நான் எப்படி வரதுக்கு முயற்சி பண்றேன். ஆ, முயற்சி பண்ணா போறாது. நீங்க வர்றீங்க. ஓகே, ஓகே, பை. கலையரசி மகாலட்சுமி வாழ்க. நடிப்புத்திகர மகாலட்சுமி வாழ்க. நடிப்புச்சிகர மகாலட்சுமி அவர்களே, கல்லூரி தலைவி அவர்களே, பெரியோர்களே, மாணவிகளே, இன்று மகாலட்சுமி அவர்கள் இங்கு வந்திருப்பது நாம் எல்லோரும் செய்த பாக்கியம். அவர் பாதம் நம் கல்லூரியில் பட்டது நம் கல்லூரிக்கே சுபிச்சம் என்றுதான் நான் சொல்வேன். மகாலட்சுமியின் மறுபெயர் தர்மதேவதை என்று சொன்னால் அது மிகையல்ல. அவர் கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை. இவ்வளவு தர்மம் செய்தவர் நம் கல்லூரிக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று நினைத்து விடாதீர்கள். செய்யத்தான் போகிறார், அள்ளி கொடுக்கத்தான் போகிறார். அவர் புகழ் வாழ்க வாழ்க என கூறி என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். கல்லூரி தலைவி அவர்களே, தாய்மார்களே, கல்லூரி மாணவிகளே, வணக்கம். உங்கள் கல்லூரிக்கு தேவைப்படும் நேரத்தில் என்னால் இயன்ற நிதியுதவியை நிச்சயம் செய்வேன் என்று உறுதி கூறி என் சுருக்கமான உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடி ரேகா படு நேகா, நாம் சமயத்தை பிடிக்கணும் காக்கா. அடி
காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழி வழி விடுங்க மேடம். மாலை செண்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே. ஓ, உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாய் உன்னை போற வழியில டிராப் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். ராதா, நீ பிஎஸ்சி முதல் வருஷம் தானே படிக்கிற? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் லெக்சரர் கிட்ட கேட்டேன். நீ படிப்புல புத்திசாலியா, ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரியா சொன்னாங்க. தேங்க்ஸ் மேடம். அம்மா, நீ எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுற? போங்க மேடம், டாக்டரேட் படிக்கணும்னு கூட தான் ஆசை. வசதி வேண்டாமா? எங்க அப்பா ஒரு ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர், இதுக்கே எவ்வளவு சிரமப்படுறாரு. பிஎஸ்சி முடிப்பல்ல? சொல்ல முடியாது மேடம். அப்பா படிக்க சொன்னா படிப்பேன், படிப்பை நிறுத்திட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ்ல சேர சொன்னா அதுக்கும் தயாரு. இல்ல, உன்னை ஒருத்தன் தலையில கட்ட போறேன், மலையில உட்காருன்னு சொன்னா கழுத்த நீட்ட வேண்டியதுதான். நடுத்தர வகுப்பு சேர்ந்த பெண்களோட தலையெழுத்து அப்படித்தானே? தேங்க்யூ மேடம். மேடம், அதோ இருக்கு பாருங்க அவுட் ஹவுஸ், அதுலதான் நாங்க குடியிருக்கோம். அப்படியா? ஓகே மேடம், குட் நைட். குட் நைட்.
மோகன் குமார். மிஸ்டர் ராஜு, எஸ் மேடம். இந்த தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் குறிச்சு வச்சிருங்க. டிரைவர் போலாம். சிட்டியை தாண்டி அஞ்சு மைல் வந்துட்டோம், போதுமா? ஆமா, இப்ப என்ன செய்ய போறோம்? பரீட்சைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து படிக்க போறோம். அறிவு இருக்கு அவனுக்கு. லவ் ஸ்பாட்டுக்கு வந்து இது என்ன கேள்வி? லவ் தான் பண்ண போறோம். பேசாம இருங்க. பேசாம இருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. பச்சை பசேன்னு சோல பக்கத்துல அழகான பொண்ணு. இந்த சந்தர்ப்பம் அடிக்கடியா கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நம்ம மாதிரி பல ஜோடிங்க இதே கார்டன்ல இருக்காங்க. ஆனா அவங்க பேச மாட்டாங்க, அவங்க செய்யற சப்த ஜாலங்கள் தான் கேட்கும். சப்த ஜாலங்களா? அப்படின்னா ஜானகி நிறைய பாட்டுங்கள பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சப்தம். இதுக்கு பேரு தான் ஒரு விதமான இன்ப கிளுகிழுப்பு. போட்டோ, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வரமாட்டாங்களே. உங்க வீட்டு பால்கார, உங்க வீட்டு பால்கார, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறோம். இன்னும் போல அப்படியே நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா? எழுந்திருங்க. I'm sorry, Radha. சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம் எல்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லியா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கல்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலேயே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா, எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் மணி தாமா. ஏ ராஜா, உனக்கு எதுக்கடி பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா பேக்கெட்ல மணி வச்சா அது பேக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு, குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா, டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ, சமையல் ஏன் என் மானத்தை வாங்குற? மசாலாவை சமையல்ல தான் கலக்க தெரியுது. மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட் எழுதணும். போய் போய் இந்த பொங்கி போடுறவனுக்கு என் கழுத்து நிட்டம் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா, என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அடி ஏண்டி செருப்பைய கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? ஏய், என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது? பொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில் 50 கழுத்துல 50 போட்டு ஜில ஜிலன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதான நீ? உனக்கு என்ன மரியாதை? மரியாதை எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டையதான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் ஒப்பனை பட்லர் கிட்ட இருந்து சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில் எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி புக்குன்னு சொல்ற? அப்பா, சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த பொம்பை எல்லாம் எனக்கு இருக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டிய கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? யார கூடமா பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசன்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன்.
இப்ப நான் நடிக மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும் நான் டியூட்டி கவனிக்கிறேன் யோ இந்த Dress போட்டுக்கிட்டு வெளியில போகாதேன்னு சொல்லிருக்கேன்ல சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா அத போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ அதுவும் சரிதான் நான் போகும்போது சூட்டோட போறேன் அங்க கார் ஷெட்ல Dress மாத்திக்கிறேன் என்ன சொல்றேன் இந்த Dress ஓட இருக்கும்போது என்ன தொட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கவச்சி நாத்து அடிக்குது சூட்டோட வர தூள் கலப்ப போற பார் ஆமா ஏமா இப்படி போய் சொல்ற என்னிக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுனா ராணி எல்லாம் உனக்காக தாண்டி உன்ன பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடின்னு சொல்வாங்க நான் என்னடி ஒரே ஒரு போய் தானே சொல்றேன் சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன் தட்ஸ் ஆல் என்ன தட்ஸ் ஆலோ டடடா எப்படி பாட்டில் Dress ச்சே எப்படி மேனேஜர் Dress மை டியர் வைஃப் வலியுது முதல்ல கால் ஐடியா வெளிய தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன் எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ இதுங்கட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே ஏம்பா என்னப்பா அது கையில மேனேஜர் ஃபைலா ஆமா மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது பாட்டில் Dress-மா ஆம்பள மாதிரி நடந்து போ மிஸ்டர் ராஜு மேடம் எஸ் மேடம் எஸ் மேடம் அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு பொண்ணை இறக்கி விட்டோமே அந்த வீட்டு அட்ரஸ் கூட நோட் பண்ணி வைக்க சொன்னேனே அந்த அட்ரஸ் ஞாபகம் இருக்கா 1 மினிட் மேடம் டா நம்பர் 2 வெங்கட்ராமையர் தெரு டி நகர் நானும் கூட வரட்டுமா பட்டுமா தேவையில்லை ராதா ராதா நீ பண்ணிக்கணும் நீங்க வழி தவறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் என் ரசிகையை பார்க்கலான்னு வந்தேன் வந்த இடத்துல உங்களை சந்திப்பேன்னு நான் கற்பனை செஞ்சு கூட பார்க்கல 15-16 வருஷத்துக்கு முன்ன இருந்த பந்தத்தை அடியோட குழி தோண்டி புதைச்சிட்டேன் அந்த வேதனையை மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல நீங்க இங்க வந்து நீங்கன்னு கூப்பிட்டு எனக்கு மரியாதை கொடுத்து என்ன அவமானப்படுத்தாதீங்க நீங்க பெரிய நடிக உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க அதுக்கு மரியாதை கொடுக்குறேன் உட்காருங்க ஏதாவது காஃபி டீ ஒரு 7 ஸ்கூல் வாத்தியார் இதத்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் ராதாங்கிற பொண்ணை பார்க்க வந்தேன் அவ என்னுடைய மக உங்க மகளா நம்ம மகளா உணர்ச்சி வசப்படாதீங்க ராதாவை நீங்க பெற்றிருக்கலாம் ஆனா நீங்க அவளுடைய தாய்ங்கிற உறவை உரிமைய என்னைக்கு இழந்துட்டீங்க இழக்கல நீங்க பறிச்சுக்கிட்டீங்க அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு என்ன வீட்டை விட்டே விரட்டீங்க என் குழந்தைகிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்க அந்த நிலையில மானமுள்ள ஒரு புருஷ செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் செஞ்சேன் இல்ல எனக்கு களங்கத்தை நீங்களே ஏற்படுத்தினீங்க ப்ளீஸ் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நான் விவாதிக்க விரும்பல எதுங்க முடிஞ்சு போன விஷயம் என் மகளுக்கு நான் தாயங்கிற உறவு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முடிஞ்சு போகாதுங்க அந்த பந்தத்துக்கு முடிவே கிடையாது அப்ப எங்க வாழ்க்கையில குறுக்கிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா நீங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற போறீங்களா நான் மீற மாட்டேன் ஆனா என் மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீறிட்டு வர தாய்மை உணர்ச்சியை தடுத்து நிறுத்துற சக்தி தாங்க எனக்கு இல்ல அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க அப்படித்தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு நீங்க போயிருங்க இப்படிப்பட்ட தண்டனை எந்த தாய்க்கும் வரக்கூடாது நீங்க வரவழைச்சுக்கிட்டீங்க அது நான் செஞ்ச பாவம் அனுபவிக்கிறீங்க பரவாயில்ல நான் என் மகளை ராதாவை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சு அவ சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த சந்தர்ப்பத்தையாவது எனக்கு தருவீங்களா மன்னிக்கணும்
அவள ஒரு கௌரவமான ஸ்கூல் வாத்தியார் மகளா வளர்க்க விரும்பறேன் ஒரு நடிகனுடைய மகளா நினைச்சு பார்க்க கூட விரும்பல உங்க பிடிவாத குணத்தை அன்னைக்கு தான் மாத்திக்கல இன்னைக்காவது மாத்திக்க கூடாத பிடிவாத குணம் இல்ல அது பிறவிக்கணும் தயவு செஞ்சு நீங்க போயிருங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் அவளுக்கு தாயின் அவகிட்ட சொன்னாலும் அப்படி நீங்க காட்டிக்கிட்டாலும் ராதாவை உயிரோட பார்க்க முடியாது நான் உயிரோட இருக்க மாட்டேன் எது சத்தியம் நான் சொல்றது நீங்க ரெண்டு வயசுல எடுத்தது இது வந்து 3.5 வயசுல எடுத்தது அப்புறம் இது 7 வயசுல எடுத்தது அப்புறம் இது வந்து இது நான் சொல்றேன் உங்களுக்கு 11 வயசா இருக்கும்போது இது எடுத்தது கரெக்ட் எப்படி தெரியும் சைஸ பார்த்தே சொல்லிலாமே இதுல தான் நீ ரொம்ப அழகா இருக்க ஏன் தெரியுமா என் பக்கத்துல நிக்கிறீல்ல அதான் முகத்திலையும் தேஜஸ் ரொம்ப அழகா விடுங்க என்ன நீ நீ கட்டில தான் படுக்க போற மாட்டேன் நான் கீழே தான் படுப்பேன் மாட்டேன் உன்னை விட மாட்டேன் இங்க குழந்தை முழிச்சிட்டு இருக்கும்போது பைத்தியம் நம்ம விளையாட்டு அது புரியறதுக்கு இன்னும் பல வருஷம் பேசாம இரு விடுங்க ஏமா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க இப்ப எப்படி இருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இருக்கு டாக்டர் காட்டினியா என்னமா சொன்னாரு கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுமா ஏதோ ஆபரேஷன் பண்ணணுமா இல்லைன்னா குழந்தை பிழைக்காதா உடனே கொண்டு போக வேண்டியதானமா அவரும் ஊர்ல இல்ல ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் செலவாகுமா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன் என் குழந்தைய காப்பாத்தன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டதை தவிர எனக்கு வேற ஒண்ணும் தோணலம்மா நல்லா இருக்குமா நீ சொல்றது நீ பெத்த குழந்தை அதை காப்பாத்த நீதான் முயற்சி எடுக்கணும் தெய்வத்து மேல வாரத்தை போட்டுட்டா மட்டும் பொறுப்பு தீந்துருச்சா என்ன அது எனக்கு தெரியுமா ஆனா பணத்துக்கு என்ன வழின்னு தான் புரியலையே வசதி உள்ள 4 பேரை பாரு அவங்க கால்ல விழுந்தாவது கெஞ்சி கேட்டுத்தான் ஆகணும் இதுல மானம் மரியாதை எல்லாம் பார்க்க கூடாதுமா உன் கண்ணதுல உன் குழந்தை அணுகணுமா சாகிறத பார்த்து சும்மா இருக்க போறியா போமா சீக்கிரம் போ அந்த குழந்தைய காப்பாத்த ஏதாவது வழிய பாரு கடவுள் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டாருமா அம்மா ஒரு நிமிஷம் உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட நான் கொஞ்சம் அவசரமா பேசணும் வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல என் வீட்டுக்காரர் தான் இருக்காரு அவரும் வெளியூர் போயிருக்காரு ஏன் கேக்குறீங்க உங்களால எங்களுக்கு ஒரு உதவி தேவை என்னாலயா நான் என்ன செய்யணும் ஒரு சோப் கம்பெனி விளம்பரத்துக்காக படம் எடுக்க நாங்க மும்பையில இருந்து வந்திருக்கோம் கடைசி நிமிஷத்துல அதுல பங்கெடுத்துக்கிற பொண்ணு வந்து சேரல இன்னும் 2 நாள்ல அந்த படத்தை எடுத்து அனுப்பலன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுரும் அதுக்கு நான் என்னங்க பண்ணணும் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு களையான முகம் இருக்கு அந்த பொண்ணுக்கு பதிலா நீங்க வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் நடிக்கிறதா சினிமா இல்லையா முடியாது அம்மா இது சினிமா படம் இல்லம்மா வெறும் விளம்பர படம் எதுவா இருந்தாலும் சரி நான் நடிக்க மாட்டேன் ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன் நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல ஒண்ணு தப்பே இல்லம்மா நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் புரிய வேண்டாம் தயவு செய்து நீங்க போங்க இல்ல நீங்க நடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் பணம் கிடைக்கும் எத்தனை 1000 கொடுத்தாலும் சரி நான் இது ஒத்துக்க மாட்டேன் நீங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு இது விளம்பர படம் வடநாட்டுல மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறோம் இதுல நீங்க கலந்துக்கிறது தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரிய போறது இல்ல அவர் ஊர்ல இல்லாதப்போ
நான் இந்த முடிவு எடுக்க முடியாது 3000 ரூபாய் சாதாரண பணம் இல்லங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இல்லையா என்ன மட்புறுதாதீங்க சரி உங்க இஷ்டம் நல்லா இருக்குமா நீ சொல்றது நீ பெத்த குழந்தை அத காப்பாத்த நீதான் முயற்சி எடுக்கணும் தெய்வத்து மேல வாரத்தை போட்டுட்ட மட்டும் பொறுப்பு தீர்ந்திருச்சா என்ன வசதி உள்ள நாலு பேரை பாரு அவங்க காலைய விழுந்தாவது கெஞ்சி கேட்டு தான் ஆகணும் இதல மானம் மரியாதை எல்லாம் பார்க்க கூடாதுமா நீ கண்ணதுற உன் குழந்தை அணுவணுவா சாகறத பார்த்து சும்மா இருக்க போறியா போமா சீக்கிரம் போ அந்த குழந்தையை காப்பாத்த ஏதாவது வழிய பாரு கடவுள் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டார்மா போமா அந்த குழந்தையை காப்பாத்த ஏதாவது வழிய பாரு போமா சார் நான் நடிக்கிறேன் उंग वि ना पकमा ओडि तपल நீங்க ரெண்டு பேரும் நான் சந்தோஷமா சிரிச்சிட்டே கேமரா பக்கம் ஓடி வரணும். என்ன அவசர போறேன் அவசர போறேன். மதர் அடி டென்ஷன். சார் கேமரா ஸ்மைல். என்ன பண்ண ஸ்மைல் பண்ணு. கம் ஆன் கம் ஆன். வாங்க வாங்க வாங்க. கம் ஆன். ஹோல்ட் இட் ஹோல்ட் இட் வெரி குட் வெரி குட். பரத் இப்போ நீ அவளை அணைச்சிட்டே நல்ல ஒரு போஸ் கொடுக்கணும். பயமா இருக்கு. என்ன பயம் இல்ல ஒண்ணு தப்பு இல்லமா. பிரதர் மாதிரி அணைச்சீங்க. கம் ஆன் கம் ஆன். என்ன நல்ல அணைச்சீங்க. சிரிச்சிட்டே இருக்கணும் ஓகே ஸ்மைல் ஸ்மைல் ஸ்டார்ட் கேமரா லட்சுமி 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 என்னங்க இத பார் நீ அணைச்சிட்டு இருக்கே இவன் யாரு இவனோட உனக்கு எத்தனை வருஷமா பழக்கம் ஐயோ என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க இந்த போட்டோல இருக்கதே நான் இல்ல இந்த விளம்பரத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லப் போறியா இனிமே நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது எல்லா விவரத்தையும் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான் விளம்பர சினிமால நீ நடிச்சியாமே வடநாட்டுல நீ நடிச்ச படம் தியேட்டர் தியேட்டரா சந்தி சிரிக்கிறான் அவன் காரி துப்பாத குறையா என்கிட்ட சொன்னான் இந்த பத்திரிக்கை விளம்பரத்தை அவன் தான் கொடுத்தான் நடந்த உண்மை சொல்லிடுறேன் குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போனப்போ நீங்களும் ஊர்ல இல்ல கையில பணமும் இல்ல குழந்தை உயிருக்கு மண்டாடிட்டு இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல என்ன தெய்வத்துக்கிட்டே வேண்டின பலன் இல்லாம போயிடுமோன்னு பயந்தேன் ஒரு விளம்பர படத்துல நடிச்சா 3000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க குழந்தையோட உயிருக்கு அந்த பணம் தேவைப்பட்டது அன்னைக்கு நான் செஞ்சது தவறுன்னு எனக்கு தெரியும் ஆனா வேற வழி இல்ல அந்த பணத்தை வச்சுதான் நம்ம குழந்தைய காப்பாத்தினேன் இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல நீ ரொம்ப அழகா கவர்ச்சியா இருக்கியா படத்தை பார்த்தவங்க பேசிக்கிறாங்களா என் மனைவியோட அங்கங்களை எவாவள வர்ணிக்கிறான் அவங்கள சொல்லி தப்பு இல்ல ஏன்னா நீ தந்தைக்கு வந்துட்ட வியாபார பொருளாயிட்ட இதை விட என் குழந்தை செத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த பாரு நீ எப்ப ஒரு அந்நிய நினைச்சு போஸ் கொடுத்தியோ அப்பவே என் மனைவி யாருக்கு அவனுக்கு யோகியத இல்ல வாணங்கத்தை செல்வம் என்னங்க உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் எனக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க எனக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க நான் மானம் மரியாதை ரோஷத்தோட வாழ்றேன் இன்னைக்கு குழந்தை குடம்பு தெரியலன்னு விளம்பர படத்துல நடிச்சேன் நாளைக்கு என்ன குடம்பு தெரியலன்னா சினிமாவில் நடிப்பேன் விபச்சாரம் கூட பண்ணுவேன் கேட்கத்தகாத வார்த்தை எல்லாம் சொல்லி என்னை கொடுமைப்படுத்தாதீங்க கூசாமே மேல பழிய சுமத்தாதீங்க கணவனுக்கு தெரியாம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவளுக்கும் கண்டவனோட சோரம் போறவளுக்கு என்ன வித்தியாசம் மரியாதையா சொல்றேன் வீட்டை விட்டு போயிடு நீ உடனே தரத்தை விட்டு போகல குழந்தை உன் கண்ணுனாலே கொண்டு போயிடு மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிட்ட என் பிடிவாத குணத்தை பத்தி உனக்கு தெரியும் Yeah.
அடி ராதா ராதா உன்னை நீதா நானே என்னை தரும் நாளும் நாளை வரும் இது வேறும் காட்டும் வேலைதானா மோகம் தீயானதே வேகம் சூடானதே சிந்தும் காதல் சங்கீதம் நெஞ்சம் எங்கும் சந்தம் சிந்தும் காதல் சங்கீதம் அடி ராதா ராதா அடி ராதா ராதா உன்னை நீதா பெட்ரோலாய லாம்பர்ட்டாய நமஹா லாம்பர்ட்டாய நமஹா லாம்பர்ட்டாய நமஹா
ஓம் கவக்ரன் பிரேக் புடிக்காய நமஹ. இதாப்பா காலையில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பரமா இருக்குதே. பட்லர் புத்த வண்டி வாங்கிருக்கிறேன் வண்டி வாங்கிருக்கிறேன். வண்டிய புதுசா வாங்கனியா இல்ல சினிமா கொட்டாயில இருந்து எங்க இருந்தாவது தள்ளிட்டு வந்துட்டியா? எச்.பி. போட்டு ஈஸ்வரலால் கிட்ட வாங்கிருக்கறியா? புதுசா ஓட்ட போறேன். ஒரு பயம் பக்தி. என்ன ரொம்ப அலட்டிக்கிற? அவன் வாயு மண்டலத்துல இருந்து சந்திர மண்டலம் வரைக்கும் காலையில காபிய சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டீ கேறுகிறான். அவன் ஏன் திரும்ப மாட்டான்? வாயு மண்டலத்துல அவனுக்கு எதிர மோதிரத்துக்கு லாரியும் ஆட்டோவுமா வருது. அதே ஆள் இங்க மவுண்ட் ரோட்ல 10 நிமிஷம் ஓட்ட சொல்லு. தூக்கலோ தூக்ஸ். நீயும் சரியான பாயிண்ட் தான் வச்சிருக்கிற. ஏங்கண்ணா மத்தியான சாப்பாட்டுக்கு திரும்பிடுவில்ல? வந்து சாப்பிடணும் தான் ஆசை. இது கவுக்காம இருக்கணுமே. ஆண்டவ சித்த எப்படியோ. காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட். நானும் தெரிஞ்ச 40 வயசுக்காரன் சொல்றேன் கேளு. ரோட்ல அரைகுறை தாவாணி கவுன் போட்டது போடாதது இதெல்லாம் பாக்காத. கீரை போட்டேன்னு வச்சுக்கா, மாத்தின்னு போயிடே இரு. எனக்கு இருக்கிற பீதியில நான் எதிர ரோட கவனிக்கிறதே சந்தேகம். இந்த அழகுல நான் கீரை மாத்தி இதுங்கெல்லாம் எங்கயா பாக்க போறேன்? என்னையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடு. எதுலயாவது மோதனேன்னு வச்சுக்கோ, ஜோரா மோதிடு. ஸ்பாட்லயே உன்னுடைய உயிர் போயிடணும். அரைகுறையா கை கால் போய் என் கண் முன்னால நீ வந்து நின்னா என்னால பார்க்க முடியாது கண்ணா. உன் நாட்டுல சனிய 10 வருஷம் லீஸ்ல இருக்கான் போடுறது. நல்லதே வராது அவனுக்கு. ஏன்டா ஒன்பது ராகாலம் போயிடுச்சு, புறப்படு. ராகாலம் போயிடுச்சு, நீ என்ன நிக்கிறிய? புறப்படு புறப்படு. இத புடி அவர் கை. ஈஸ்வரால் ரட்சத்தோ. ஒரே கிக்கியா? ஏறி உட்காரு, ஏறி உட்காரு, ஏறி உட்காரு. பரத்தடியா, பயங்கர காயமா, ரத்தம் குபு குபு ஓடுதா, மாலை எல்லாம் போட்டுறாங்களே, ஆளே அவுட்டா. யோ, ஏன் அப்படி மோதிரத்தை மோதிச்சு கத்தி கேட்ட பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் அவ்வளவு அடி இல்ல. அட, உனக்கு யாருமா சொன்னா? எனக்கு பரத்தடியான்னு பார்த்து சொல்லுமா? வளர்ற புள்ள கண்டெடுத்து அடிபட கூடாது. ஐயோ, கண்ணாடி வேற காணும் எங்க. ஏயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல மோதிரத்தை மோதிச்சு நீ அமக்கலம் பண்ணுவ? ரோல பாத்து வரேனா? ரொம்ப பாத்து வந்துட்டேன், அதான் மிஸ்டேக் மிஸ். ஆமா, உனக்கு லைசென்ஸ் இருக்கா? ஐயோ, அத வாங்க தானே முதல் தடவை ஸ்கூட்டர்ல புறப்பட்டேன், குறுக்க நீ வந்துட்டேன். இதுல நீ வேற பாக்க கொஞ்சம் எடுப்பு அம்சமா இருக்கியா? என் ஸ்கூட்டருக்கு ஏதோ மோகம் மோதிடுச்சு. ஸ்கூட்டருக்கு எல்போடு? ரொம்ப கிண்டல் காரணா இருப்பு போட்டிருக்க மிஸ். இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுதான் நான் எல்போடு. மத்தபடி இந்த காதல் விவகாரம் பெண்கள் விஷயத்துல எல்லாம் நான் ஈபோடு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மிஸ் சார் ரொம்ப ஓவரா பேசுறீங்க மிஸ்? நான் ரொம்ப டீசன்ட் சொல்லும். ஏதோ வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு பொண்ணு மேல மோதிட்டோம். பிற்காலத்துல அவ பேரு கூட தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனாலதான் கேக்குறேன், பேர் என்ன? என் பேர் ராணி. ஐயோ, என் பேர் கூட ராஜாதான், ஆனா வீட்டுல இந்த ஜாவ ஜூ ஆகிட்டாங்க, ராஜு ராஜுங்கிறாங்க. எப்படி காலேஜ் போயிட்டு இருந்தீங்களா? இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, டைப்பிங் கிளாஸ், வெரி குட் வெரி குட். என்ன இந்த பிங்கரிங் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டீங்கல்ல? அது தெரிஞ்சா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி டெய்லி இந்த வழியா தான் டைப்பிங் கிளாஸ் போவீங்களா? ஏன், நாளைக்கு முன்னாடி வந்து இடிக்கலானா? எப்பாவது பாக்கணும்னு தோணிச்சுன்னா வரலாம் போலாம். எனக்கு 9ல இருந்து 10 டைப்பிங் கிளாஸ், தினமும் நான் இந்த வழியா தான் போவேன். அப்ப நானும் டெய்லி இதே ரூட்ல வரேன். ஸ்கூட்டர்லயே வாங்க. அப்பதானே மோதுவீங்க? எனக்கு அது ஒரு டைப்பாவே பிடிக்குது. வரேன். திஸ் டைப் ராணி இஸ் நாட் பேட். அவளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, இந்த இடிக்கிறதும் மோதறதும் ரொம்ப பிடிக்குது. ஹலோ. ஹலோ மேடம், இருக்காங்களா? யார் பேசுறது? நான் ராதா பேசுறேன். ஓ, ராதாவா? என்னம்மா? மேடம், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்க ரசிகை இல்லையா? நீங்க வாழ்த்துனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ சகல சௌபாகியத்தோட வாழணுமா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ராதா, ஹாப்பி பர்த்டே டு ராதா. உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சொல்லவே இல்லையே. என்னதான் வந்தேன். இரு இரு ஜானகி, இங்க வா. இன்னைக்கு ராதாவுக்கு பிறந்தநாளாம், பக்கத்துல நில்லு, ஆசீர்வாதம் பண்ணு. சீக்கிரமா கல்யாணம் ஆகி அமோகமா இருக்கும். தேங்க் யூ ஆண்டி. ராதா, என்னுடைய பர்த்டே பிரசன்டேஷன். நோ அங்கிள், உங்க பிளெஸிங் ஒண்ணே போதும். வர அங்கிள். அட, எனக்கு மீட்டிங் ஆரம்பிச்சு. ஐயோ, என்னது? யாராவது பார்த்துட்டாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இன்னும் நான் பரிசு கொடுக்கல. என்ன பரிசு? எதுவா இருந்தாலும் நான் கொடுக்கறத வாங்கிக்குவேன். பரிசு என்னன்னு சொல்லுங்க, வாங்கறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். ஓகே.
மாணிக்கம் மேடம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு நான் ஒரு விருந்தாளி கூட்டிட்டு வர போறேன் விருந்து பிரமாதமா இருக்கணும் வடை பாயசம் ஸ்வீட்ஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் குருமா நோ 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 வரவங்க என்ன மாதிரி சைவம்தா ஓகே சரி ஹலோ குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் நீங்களே தெரிஞ்சீங்க நான் யாரோ நினைச்சேன் கிளாஸ்ல இருந்து என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டேனா தினமும்தான் கிளாஸ் நடக்குது உங்களை பாக்குறதுதானே அபூர்வம் ராதா உன்னை நேர்லயே வாழ்த்தலாம்னு வந்திருக்கேன் ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் இதுக்காக என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே நீ என்னுடைய பரம ரசிகை இல்லையா அதனாலதான் மேடம் நீங்க வந்திருக்கிறது மட்டும் இந்த கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் கிளாஸே நடக்காது எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அதனாலதான் வண்டிக்குள்ள உட்கார்ந்திருக்கேன் ராதா இப்போ நீ என்னோட வீட்டுக்கு வர எதுக்கு உனக்கு பர்த்டே இல்லையா விருந்து தயாரா இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் சாரி மேடம் என்ன ராதா வருஷா வருஷம் என் பிறந்தநாள் அன்னைக்கு அப்பா தன் கையால பாயாசம் செஞ்சு எனக்கு கொடுப்பாரு இன்னைக்கு மத்தியானம் கூட அப்பா கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு அப்போ நீ நான் இந்த சமயம் வர மேடம் அதோ அப்பாவே வந்துட்டாரு ராதா வர சரியான டைத்து கொண்டுட்டீங்கப்பா லஞ்ச் பிரேக் விட்டாங்களாமா இன்னும் 10 நிமிஷம் இருக்கு என்னுடைய ஆசையெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாமா நீ தீர்க்க ஆயுசா இருக்கணும் உனக்கு கல்யாணம் ஆகி புருஷனோட எங்க இருந்தாலும் சரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் கையால பாயசம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உனக்கு நான் கொடுக்கணும் நான் உங்க கூட தான் பார்ப்பேன் பாயசம் ரொம்ப நல்லா இருக்குப்பா 16 வருஷமா சமையல் பண்றேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே விருந்தாளிங்க வராங்களா வர மாட்டாங்க அடடா கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணா போச்சே சில பேருடைய வாழ்க்கையே வீணா போயிட்டு இருக்கே என்ன பண்றது மா நீங்க சாப்பிறீங்களா எனக்கு பசி இல்ல மா நான் ஆசியா செஞ்சு வச்சம்மா நம்ம ஆசியெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நிறைவேறிட்டா எங்க திரும்ப அப்பா இந்த Dressல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ஆமாமா நீ இப்படி எல்லாம் எனக்கு Dress பண்ணி விடுற. கிளாஸ்க்கு போயும்போது போறவன் வரவெல்லாம் என்னையே உருன்னு பார்க்கறானவ. ஏண்டி கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் Dress பண்ணி அனுப்புறேன். கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி Dress பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழுச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மனவரையில உட்கார வச்ச மாட்டேன். மேனேஜர் வரார். ஆமா வந்துட்டார். என்னப்பா அது டிஃபன் கறியே நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது அவங்க வரல அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு அத அதல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் அப்பா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதான் லாபம் இந்த இத எடுத்து போய் உள்ள வை இப்ப வந்திய ஒரு நட நடந்துக்கிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம் சப்ளா குட்டி வணக்கம் வணக்கங்க அடடே சந்திரலேகா வா 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 என்னங்க இவ நம்ம மூணாவது வீட்ல குடி இருக்கா இவங்களை நான் என்ன செய்யணும் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நீ வா வந்து உட்காரு பரவால அவருக்கு முன்னாடி எப்படி உட்கார்றது நான் ஏற்கனவே சொன்னனே வேலை விஷயமா இவதான் என் பொண்ணு பிளஸ் 2 பாஸ் பண்ணிருக்கா டைப் பாஸ் பண்ணிருக்கா உங்க வீட்டுக்காரர் தான் பெரிய மேனேஜர் ஆச்சே அந்த லூஸ்டா இது ஆமாமா எங்க வீட்டுக்காரர் மேனேஜரா தான் இருக்காரு இப்போதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு இன்ன Dress-ஏ கழட்டல அத தான் அப்படி சொல்றாரு அவர்கிட்ட சொல்லி என் பொண்ணை எங்கயாவது உட்கார வை என்னங்க என்னம்மா நீங்க தான் மேனேஜரா இருக்கீங்களே அந்த பொண்ணை எங்கயாவது உட்கார வைங்களே அது சுலபமாச்சே டே அப்படி குந்தனா அது உட்கார போதே அது இல்லங்க நீங்க மேனேஜரா இருக்கிற கம்பெனில அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வேணுமா வேலையா ஏமா ஒரு முளக ரசம் வச்சி பீன்ஸ் பொரியல் பண்ண மாட்டே தமாஷ் தானே பண்ணாதீங்கங்கிறது தமாஷ் தானே பண்றீங்க தமாஷ் தானே நீங்க மேனேஜரா இருக்கிற கம்பெனில அந்த பொண்ணுக்கு ஒரு உத்தியோகம் வேணுமா ஏமா இப்போதான் மூணு பேரை வேலைக்கு வச்சேன் என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க
தா காய்கறி நறுக்கறது மோர் சிலுப்புறது வெண்ணெய் எடுக்கிறது சந்திரலேகா நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத இவரே அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல மூணு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அதத்தான் அப்படி சொல்றாரு அவருக்கு ஏழைங்கனாலே எப்பவுமே இறக்கம்தான் இல்லீங்க அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க அதுக்கு கமிஷன் பரிட்சை எழுதணும் மாமே சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா அது கவர்மெண்ட் வேலைக்குதான் அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிறானே நீங்க ஒன்னு செய்ங்க அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா காலையில இருந்து அடிப்படியில நின்னனா உடம்பெல்லாம் எரியுது இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாள முடியலமா கைட்டு போட்டுறமா ஷோ அப்பா ஐயோ ஷோ சிவகாமி சிவகாமி சந்திரலேகா இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு என்னமோ அடுப்பு அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆமா அடுப்புன்னு சொன்னார்ல அடுப்பு ஆமா அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சஸ பாய்லர் இருக்கு அந்த பாய்லர நேதோ இவர்தான் செக்அப் பண்ணுவாராம் அத தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு நீ ஒண்ணு கவலைப்படாத அவர்தான் சொல்லிட்டார்ல உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துவாரு என்னமோ சிவகாமி உன்னை தான நம்பிட்டு இருக்கேன் நீ ஒண்ணு கவலைப்படாத வேலை நிச்சயம் கிடைக்கும் நான் வரேன் ஆன்ட்டி கிட்ட வா போய்டற ஆன்ட்டி வாடி கண்ணு நான் வரேன் வா 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 அப்பா அம்மாவை மாகிட்ட இப்போதைக்கு ஒன்னும் டேட்ஸ் இல்ல இருந்தாலும் பணம் எவ்வளவு இருக்கு 50,000 பேசி பாப்போம் அம்மா மிஸ்டர் ராஜு ஏமா ஏமா உங்களை நான் மலை போல நம்பி இருக்கிறேன் என்ன மிஸ்டர் ராஜு இவர் ஏதாவது டொனேஷன் கேக்குறாரா எனக்கு எதுக்குமா டொனேஷன் உங்க அட்வான்ஸ் பண்ண 50,000 இதல வெச்சிருக்கிறேன் ஒரு பணம் ஒரே ஒரு பணம் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த பணத்தை உங்க கால்ல கொட்டிட்டு வெறுப்புட்டே நான் போய்டுவேன் சாரி சார் ஏமா 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 ஏன் அலையற அவங்க சொல்லி முடிச்சிட்டுமே மிஸ்டர் ராஜு நான் மேற்கொண்டு எந்த புது படங்களையும் நடிக்க விரும்பல இருக்கிற படங்களை முடிச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்க போறேன் மேடம் திடீர் நீங்க இந்த முடிவுக்கு வந்தது காரணம் காரணம் மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஏமா 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 என்னோட படம் கடைசி படமா இருக்கட்டும் நீங்க ஒரே ஒரு தடவை ஊம் கொட்டுங்க 50,000 இதுல இருக்கு யாருக்காவும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல ராதா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் வாமா வா ஏயா அம்மா மனசு மாறவே மாறாதா கை சரி நீ சும்மா 50,000 இருக்கு இருக்குன்னு உடுக்கடிக்கிறே தவிர காட்ட மாட்டேன்றியே காட்டனா ஒண்ணு இல்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கண்ணால பார்த்தது இல்ல அவ்வளவுதான் அப்பால நீ வீட்டுக்கு போற மேடம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் எதுக்கு மத்தியானம் உங்க மனசு நோகடிச்சிட்டேன் இல்லையா என்ன மேடம் பேசாம இருக்கீங்க ஒண்ணும் மேடம் இது நான் உனக்கு கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு சாரி மேடம் இத வாங்க மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அடுத்தவங்க கிட்டேந்து எதையும் இனாமாவோ பரிசாவோ வாங்க கூடாதுன்னு அப்பா கண்டிச்சு சொல்லியிருக்காரு நானா நான் அடுத்தவன் நான் உன் தாய்மா இதை நான் உங்ககிட்டேந்து வாங்கிக்கிட்டா அப்பா வருத்தப்படுவார் அவர் மனசு துன்பப்பட்டா எனக்கு தாங்காது வர மேடம்
மார்னிங் மிஸ்டர் மாணிக்கம். என்னையா எல்போடே மரியாதையெல்லாம் பலமா இருக்குதே. இல்ல நாளும் தெரிஞ்ச 40 வயசுக்காரங்கிற அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப என்னன்ற நீ சின்ன வயசுல நீ ஏதாவது பொண்ணு காதலிச்சிருக்கியா? காதல்னா எனக்கு பிடிக்காது, மனசுக்கு பிடிச்சதா சோபரேறி குதிச்சிடுவேன். ஒரே அமுக்கு, ஐயோ அம்மா அப்பான்னு அலற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இது காதல் இல்லையா, கற்பழிப்பு. யோ காதலுங்கிற வார்த்தையை இந்த காலத்து பசங்க உபயோகப்படுத்துறதெல்லாம் வெறும் டூப்பியா. இந்த பாரியா, இந்த ஜன்னலை திறக்கிறது, லெட்டரை கொடுக்கறது, கண்ணை அடிக்கிறது, இதெல்லாம் டீலே. தண்ணியை கொதிச்சுதா, அரிசியை போட்டோமா, சாதத்தை வரிச்சோமான்னு இருக்கிறோம். உன் சமயக்கார புத்தி உன்னை விட்டு போகாத. ஒரு புனிதமான விஷயத்த சோறாகிற லெவல குழந்தைய. சரி நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். இது நான் இந்த எல்போட மாட்டிக்கின்னு ஸ்கூட்டர்ல போனேன்னா வயசு பொண்ணு ஊத்தி மேல மோதிட்டேன். பலார்னு கண்ணத்துல அடிச்சிருப்பாளே. அதான் கிடையாது, நான் தினம் இந்த பக்கமா தான் வருவேன், நீ டெய்லி வந்து மோதுன்றா. சுத்த லோலாயா இருப்பா போல இருந்தே. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே லோலாய குடும்பம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, என்ன ஓர கண்ணால பாக்குறான், உதட உதட கடிச்சுக்கிறா, அப்பப்ப என்ன பார்த்து கண் அடிச்சுக்கினே இருக்கிறாயா? யோ ஒருவேளை வலிப்பா இருக்க போதியா? சிச்சி அதெல்லாம் கிடையாது, நான் போன அப்புறம் நிறுத்திடுறாளே. இந்த பாரியா, எனக்கு அந்த பொண்ணு அக்கிரமத்துக்கு பிடிச்சு போச்சு, அவளை வசியம் பண்ண ஒரு வழி சொல்லியா? யோ என்ன என்ன பிள்ளைக்கா பையன் நினைச்சியா? இல்லையா, நீ கேட்ட உடனே வழி சொல்றதுக்கு என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணம் எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமான எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இது எப்படி? இது என்ன? இந்த கீரை தண்டை முதல்ல நறிட்டு வா, மன்மதமான எப்படி விடுறதுன்னு சொல்லி தரேன். அப்ப மன்மதம் கீரையில இருக்கான்றே? ஆமான்றே. வரேன்றே. சரி. யோ என்னங்க இது, குடும்ப பண்ணிக்கிட்டேன், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க கூடாதுன்னு தானே காரை குறுக்க நினைச்சிருக்கேன். இந்த பாரு, சீக்கிரமா உனக்கு கொடுத்துரு, நான் போயிடுறேன். மாட்டேன். கொடுக்க மாட்டியா? கொடுத்தாதான் போயிடுவீங்களே. இந்த பாரு, அப்பா சாப்பிடுற சமயம், நான் வரலன்னா எனக்காக தேடுவாரு. ப்ளீஸ் குயிக் குயிக். நீ கொடுக்கலன்னா நானே. தேங்க்யூ டார்லிங். தாதா உள்ளவா. தாதா காலமா அந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு சுரேஷ்க்கு எப்படிப்பட்ட பழக்கம்? என்ன மாதிரி பழக்கம்? நான் அவரை விரும்புறேன்பா. நீ அவனை? நாங்க ரெண்டு பேருமே. என்ன துணிச்சல் இருந்தா இந்த வயசுல என்றி. லட்சாதிபதி விட்டு மறுமகளா அப்ப ஆசை வந்துருச்சா? சாதாரண ஸ்கூல் வாத்தியார் பொண்ணு, என்னுடைய மானத்தையும் மரியாதையும் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு வந்திருக்கேன். இடி புயல் என்னுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கு, ஆனா அதையும் நான் சமாளிச்சிருக்கேன். இனிமே இந்த மாதிரி காட்சி என் கண்ணால பார்த்தேன். மிஸ்டர் ராமநாதன், நீ உள்ள போமா. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வரீங்களா? உங்க மகளை நீங்க அடிச்சிட்டீங்க, இப்போ நான் என் மகன் அடிக்கணும் இல்லையா? சார் நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்? உங்க மகன் செஞ்ச அதே தவறத்தானே என் மகனும் செஞ்சிருக்கான். என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை பிள்ளை, அதனால அவன் எந்த தப்பு வேணாலும் செய்யலாம், அந்த பழிய பொண்ணுதான் ஏத்துக்கணுமே. மிஸ்டர் ராமநாதன், இந்த சமூகத்துல நமக்கு நாமே
இந்த மாதிரி சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்குமே அதையெல்லாம் உடைச்சி எறியும். சுலபமா சொல்லிடலாங்க. நாளைக்கு ஏதாவது நடக்கக்கூடாத அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் தானே இங்க பொறுப்பேத்துக்கணும். அதனாலதான் என் பொண்ணை கண்டிச்சேன். அப்போ உங்க பொண்ணு என் பையன் மேல பிரிய வச்சது தப்புன்னு சொல்றீங்க இல்லங்களா? பின்ன கோபுரம் எங்க, குப்பை மேடங்க, அடக்கம் வேணுங்க, ஆசைக்கு ஒரு அளவு வேணும். நோனோ மிஸ்டர் ராமநாதன், உங்க ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உண்மையை சொன்னா அவளை மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க எஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் தயாரா இருக்கேன். என்னால நம்பவே முடியலங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ்டர் ராமநாதன். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா படிப்பு கெட்டு போயிடும். இன்னும் ஒரே வருஷத்துல என் மகன் இன்ஜினியர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேனே, உங்க சம்மதத்தை கேட்காம. இதுல என் சம்மதம் என்னங்க இருக்கு? நாதான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எங்க நான் இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மனசு பறி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு இது ஒண்ணு ஆச்சரியமாவே தோணல. உன் மனசு மேல உனக்கே ஏதோ பயங்கர வெறுப்பு, அதான் என்கிட்ட பறி கொடுத்துட்டேன். இத பாருங்க, மத்தவங்க மாதிரி சும்மா சந்திக்கிறது பேசுறதுன்னு இருக்க கூடாது. பட்டு பட்டு விஷயத்தை முடிக்கணும். எது? கல்யாணத்தை முடிக்கணுங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க பணக்காரரா இருந்தாதான் முடியும். பணமா? அத பத்தி பணம் என் கால் தோசு. அப்படின்னா நீங்க வெறும் அந்த கவடியா? எவன் சொன்னா? எந்த மனையன் சொன்னா? சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்குது. 39 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு. நான் தான். அப்பா 39 கோடியா? ஆமா. அப்பயே ஸ்கூட்டர்லயே மெட்ராஸ் சுத்துறீங்க. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். இதே நான் பெரிய புள்ளின்னு காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அவன் 1 லட்சத்தை கொடு, 2 லட்சத்தை கொடுன்னு கடன் கேட்டே தொல்லை பண்ணுவான். அதான். ஆமா, உங்க அப்பா என்னவா இருக்காரு? அவரு நிக்கல்சன் பிக்கல்சன் கம்பெனில பெரிய மேனேஜர். பிக்கல்சனா? ஊர்கா கம்பெனியா? இல்லீங்க, அது பெரிய கம்பெனி. 4000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர்ல எங்க வீட்டு வேலைக்காரருக்கு 7000 ரூபாய் சம்பளம். 5 கார் சும்மா போட் மாதிரி வீட்டு வாசல்லயே நிக்கும். 5 காரா? அதுல இருந்து ஒரு காரை கொண்டு கூடாது? நம்ம ஜாலியா சுத்தலாம்ல. ஒண்ணுமே ரெண்டாவே கொண்டுலாம், பட் கப்பல்ல கொண்டாடுறதுக்கு இடம் கிடைக்கலையே. ஐயோ, இனிமே நான் உங்களை விட்டவே மாட்டேங்க. என்ன விடுங்க, எங்க அம்மா உங்களை பத்தி தெரிஞ்சது விட்டவே மாட்டேங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் தாலி யாரு கட்டுறோம்? என்னங்க அது விளையாட்டு? ஒரு நல்ல நாள் பத்தி வீட்டுக்கு வாங்க, கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடிப்போம். அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். இப்போ உன் டைப்பிங் கிளாஸ்க்கு நானே உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுருவேன். கமலம். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி திடீர்னு மேல போயிட்டீங்க? நான் உன்னை காதலிக்கிறது என் ஸ்கூட்டருக்கே பிடிக்கல. எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? யாராவது பாத்திரத்துக்குள்ள இறக்கி விட்டுறேன். நீங்க இங்கேயே ஜாக்கிரதையா இருங்க. நான் டைப் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது இறக்கி விடுறேன். வரும்போதா? இதே ரூட்ல வா, வேற எவனாவது மோதிர போறான். சாரி சுரேஷ், நாம பழகுறது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அது அவர் விரும்பல. அது அவர் கண்டிச்சாரா? கை நீட்டி அடிச்சாரு. அடி என் உடம்புல மட்டும் படல, என் நெஞ்சத்திலையும் பட்டது. அப்பதான் அவர் சொல்றதுல உண்மை இருக்குமோன்னு தோணுச்சு. வேண்டாம் சுரேஷ், இனிமே நாம சந்திக்க வேண்டாம். என்ன மறந்துருங்க, என்ன மறந்துருங்க சுரேஷ். ராதா, ஒரு நிமிஷம். உன்னை மறந்துடுன்னு நீ என்கிட்ட சொன்ன, அது இந்த ஜென்மத்தில் என்னால முடியாது. ஆனா என்ன மறக்க உன்னால முடியும்னா யூ கேன் கோ. என்ன பிரிஞ்சு நீ போலாம். அம்மா, கங்கா ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்தாங்கம்மா. நாளைக்கு ஷூட்டிங்ல உங்களுக்கு பாட்டு எடுக்க போறாங்களா? அந்த பாட்டு இந்த டேப்ல இருக்குதான். உங்களை போட்டு கேட்க சொன்னாங்க. ஏ சைட்ல இருக்குதான். சரி.
குமார் ஹியர் குட் ஈவினிங் ஒரு சின்ன ஹெல்ப் உங்க அவுட் ஹவுஸ்ல ராதா நிறுத்தி இருக்காளே அவளோட நான் பேசணும் ரொம்ப அர்ஜென்ட் நான் அவளுடைய காலேஜ் மேட் சாரி ஃபார் தி ட்ரபிள் ஓ நோ ப்ராப்ளம் கொஞ்சம் இருங்க ரவி சார் ராதாவுக்கு போன் வந்திருக்கு சரிங்க ராதா உனக்கு போன் வந்திருக்கு யாரோ உன் ஃப்ரெண்டா ஹலோ ராதா பேசுறேன் ராதா நான் மகாலட்சுமி பேசுறேன் நீங்களா ஆமா நானே தான் ராதா நான் உன்னோட பேசணும் உன்னை பார்க்கணும் இப்பவே வா இப்ப வேண்டா காலையில வரியா எதுக்கு வா ஏன் சொல்றேன் ஓகே கண்டிப்பா வரேன் ஓகே குட் நைட் குட் நைட் ஹேய் இவ்வளவு தைரியம் யாராவது பார்த்தாங்கன்னா இன்ஜினியர் இன்ஜினியர் ஏய் மேடம் ராஜு பேசுறேன் முரளி ப்ரொடக்ஷன் சேர்ந்து போன் வந்துச்சு ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்கா மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா அவங்களுக்கு வேற வேலை என்ன அங்கேயே தானே இருப்பாங்க நம்ம அப்படியா நீங்க முள்ள ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போனா போதுமே யூ டேக் யுவர் ஓன் டைம் நோ 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 நான் மேக்கப்போட கரெக்டா ஒன்பது மணிக்கு அங்க இருப்பேன்னு சொல்லுங்க எஸ் மேடம் எஸ் மேடம் பை தி பை ராதான்னு ஒரு பொண்ணு வருவா வந்த மாடிக்கு வர சொல்லுங்க எஸ் மேடம் எஸ் மேடம் பாப்பா என் பேர் ராதா தெரியும் மேடம் உன்னை மாடியில வெயிட் பண்ண சொன்னாங்க மாடியில மாடியில தேங்க்ஸ்
அம்மாவுக்கு டீ எடுத்து வந்தா படி ஸ்லிப் ஆயி போச்சு கீழ விழுந்துட்டேன் அம்மா நீ என்ன அம்மா ரூமுக்குள்ள இருந்து வர ஒண்ணும் இல்ல உள்ள டெலிபோன் பண்ணி அடிச்சது எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல அம்மா குளிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லு அந்த அம்மா ரூமுக்குள்ள இதுவரை யாருமே போனது இல்ல நானே டீ கொண்டு வந்தா கூட வெளிய டோரை தட்டுவேன் அவங்க கூப்டா தான் போவேன் போய் மறுபடியும் டீ கொண்டு வரேன் சமாச்சார ராதா ரகசியமா சரணம் கொஞ்சம் இப்படி வாங்கல என்ன அவ்வளவு பெரிய ரகசியம் எங்க குடும்பத்தோட ரகசியம் எங்க வாழ்க்கையோட ரகசியம் அந்த மகாலட்சுமி இருக்காங்களே இரு மகாலட்சுமி தான் தி கிரேட் ஸ்டார் ஆமா அவங்களே தான் அவங்களோட கணவர் தான் எங்க அப்பா போலராத இல்ல சுரேஷ் அவங்க ரெண்டு பேரோட கல்யாண போட்டோவை என் கண்ணால பார்த்தேன் அந்த அம்மாவோட ஆல்பத்துல இருந்தது அந்த போட்டோவை கிழிச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில ஒண்ணுமே தோணல சுரேஷ் அந்த போட்டோ மட்டும் கிடைச்சா அப்பா கிட்ட காட்டி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த ஆல்பம் எங்க இருக்கு சொல்றேன் போயா ஏயா நேத்தே கூட வரான் போய்க்கே ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் பார்த்தயா ஃபெஸ்டிவல் படம் ஸ்வார்ட் அண்ட் பிளட் அப்படின்னா கத்தியும் ரத்தமும் திகில் படம் இதுல என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க நடிச்சிருக்கிறது யாரு நம்ம செபாஸ்டினோ கிரசண்டோ டபுள் ஆக்ட் அப்போ ஒருத்தனே ரெண்டு ஆக்ட் கொடுத்திருக்கான்ற கரெக்ட் இது இன்னொன்னு என்னன்னா படத்துல ரெண்டு ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம கிளான்டினோ மாரி மிஸ் அவளும் டபுள் ஆக்ட் அப்போ அந்த பொண்ணு ரெண்டு ஆக்ட் கொடுத்திருக்கா அதே அதே இப்போ எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சிக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன் அதான் அந்த குண்டிக்கா மொட்டை வச்சு அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துறான் இந்த கதையில அப்போ ரெண்டு மொட்டை வருது கரெக்ட் இப்போ கதை எப்படின்னா இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னனே ரெண்டு ஹீரோ அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற ரெண்டாவது ஹீரோ என்ன பண்றான் இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னே ரெண்டு வில்லன் அதுல இந்த ரெண்டாவது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான் அங்க என்னடா இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னே ரெண்டு ஹீரோயின் அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ ரெண்டாவது ஹீரோயின் பெட்ல படுத்துறா இப்போ இது வரைக்கும் புரியுதா சுபா மேல போ இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு காரணம் பவர் கட் அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது ஒரே ஒரு மெழுகுவத்தி இதெல்லாம் நோட் பண்ணும் கதைக்கு ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு மெழுகுவத்தி
இந்த ஹீரோ என்ன பண்றா? புள்ள கால் எடுத்து வைக்கும்போது பாக்குறா வேறண்டால ரெண்டு நாய்க்குட்டி படுத்து நிறுது ஒரே மாதிரியா. பேடிக்கு என்னன்னா அதுவும் டபுள் ஆக்ட். யோ ச்சே. ஏயா நாய் கூட டபுள் ஆக்ட். நீ நீ ஒரு நாய் ரெண்டு குட்டி போட்டுருக்குது. ரெண்டு ஒரே மாதிரி இருந்துருக்குது. அதுக்கு நாய் என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ சலிச்சிரே நீ. நீ கதை கேளு நீ. இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றா? இந்த ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்னே ரெண்டு நாய்க்குட்டி. அதுல இந்த இரண்டாவது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கட்ட போட்டு உள்ள நுழைய பாக்குறோம். நாய் குறைக்கல இல்லையே. ச்சே. நன்றி கிட்ட ஜென்மங்கையா. ஏ பிஸ்கட்ட கொடுத்து நாயை சரி கட்டானே இந்த ஹீரோ. மொள்ள கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எப்பா இப்பா அவன் இன்னதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். எனக்கு தான் யா தெரியும். இந்த ஒரே மாதிரியா இருக்காளுகன்னு சொன்னே ரெண்டு ஹீரோயினுங்க. அதுல இந்த ரெண்டாவது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒன்னு இருக்குது. அது எடுக்க வந்திருக்கான். அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது? நான் சொன்னே இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அது அணைஞ்சு போடுது. ஏயா நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நியாயமா கேக்குறேன். எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய பாவம் இந்த மெழுகுவத்தி என்னைய படிச்சு அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட. அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியதுதானே. என்ன கேட்டா? அந்த படத்தோட டைரக்டர் கேளு. யாரு? நரி முசா கலங்குவா. அவனும் டபுள் ஆக்டா? எப்படியா கரெக்டா சொல்ற? நீ தான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா? கரெக்டா. இன்டர்வல் வரைக்கும் நரி முசா, அதுக்கு மேல கலங்குவா. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு கஷ்டமான இங்கிலீஷ் பேர் எல்லாம் உன் வாயில எப்படி நுழையுது? அவ்வளவு பெரிய வாயா? அடப்பையா, நான் 48 வருஷமா இங்கிலீஷ் படம் பாத்துட்டு இருக்கேன். ஏயா நேத்து பெருக்குற பொண்ணு கிட்ட 24 வயசான்னு சொன்னேன். ஆமா, ஒவ்வொரு படத்தையும் ரெண்டு தடவை பார்த்தாக்க 24×2 48×2 24 அதுவும் டபுள் தாயா? ஐயோ என்ன ஏயா இப்படி அல்லாட வைக்கிற? அருந்ததி பார்த்து தான் எனக்கு மனைவியான. ஆனா நீ பிறந்த ஒரு வருஷத்துல சில கசப்பான சம்பவங்கள் தாதா நான் அதிகமா சொல்ல விரும்பல. உனக்கு தாயாவும் எனக்கு மனைவியாவும் வாழ அவளுக்கு யோகியதை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஏன் அந்த முடிவை எடுத்தீங்கன்னு கேட்கக்கூடிய தைரியமோ வயசோ எனக்கு இல்ல. ஆனா என்னைக்கு அவங்க தானே என் தாய். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா நான் அமைதியா இருக்க முடியும்? அத்தியாயம் எப்படிப்பா முடியும்?
ராதா, one minute. ஒரு நிமிஷம். தயவு செஞ்சரே, நான் வந்தரேன், வரேன். பாருமா, உன் தாய் இருக்கிற கோலத்தை பாரு. பேருடைய அணைப்புல கொஞ்சிக்கிட்டு குலாவிக்கிட்டு கேவலம் பேர் புகழுக்காக இந்த அவலமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காளே சொல்லுமா இவளை அவன் தாயின்னு கூப்பிட நினைக்கிற அப்பா ராதா நான் அதிகமா பேச விரும்பல நீ புத்திசாலி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கடைசியா சொல்றேன் ஸ்கூல் வாத்தியார் மகளா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல ஒரு நடிகனுடைய மகளா இருக்கணும்னு ஆசைப்படுறியா 16 வருஷமா என் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையும் இல்லாம உன்ன வளர்த்த தேவையா கவச்சியா அலங்காரமா வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இருக்காளே அவ தேவையா நானா அவளா தாயா தகப்பனா என்னுடைய முடிவே உன்னுடைய பதில் தான் இருக்கு உங்க மகப்பா ராதா எந்த சந்தர்ப்பத்தில் நீ அவளுடைய மகளா உன்னை காட்டிக் கூடாது அம்மான கூப்பிடவும் கூடாது மகாலட்சுமி புருஷ மனைவி இந்த உண்மை எனக்கு மட்டும் இல்ல ராதாவுக்கு இன்னைக்கு தெரியும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன் சுரேஷ் அப்போ வாத்தியாரும் அந்த அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியாதுமா ஏங்க வாத்தியாரியே விசாரிங்களே மிஸ்டர் ராமநாதன் என்ன சார் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா எஸ் கேட்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்கிட்ட என்ன சார் தயக்கம் அது இல்ல உங்க குடும்ப சமாஜத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றீங்க என் குடும்பத்தை பத்தியா நடிகை மகாலட்சுமி உங்களுக்கு மன்னிக்கணும் சார் அதை பத்தி நான் பேச விரும்பல அவங்க உங்க மனைவின்னு சுரேஷ் தான் சொன்னான் உங்க கல்யாண போட்டோ கூட பார்த்தேன்னா எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல சார் 10 வருஷமா உங்கள்கிட்ட பழகிட்டேன் நான் போய் சொல்ல விரும்பல அவங்க என் மனைவிதான் ராதாவுக்கு ஒரு வயசா இருக்கும்போது சில காரணங்களால் நாங்க பிரிஞ்சிட்டோம் இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க பிளீஸ் தலையெழுத்த பாருங்க சுரேஷ் அம்மா இருந்தோம் இவ்வளவு காலம் அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன் இன்னைக்கு என் தாய் யாருன்னு தெரிஞ்சும் கூட அவங்க அம்மான்னு கூப்பிட முடியாத நிலையில இருக்கேன் ராதா கதைகள்ல வர்ற சம்பவங்கள் மாதிரி உன் வாழ்க்கையிலே நடந்திருக்கு
வருத்தப்படாத, எல்லாம் சரியா போயிடும். அங்கு வரேன். I'm sorry. மேடம் வரங்க சுரேஷ். ராதா! அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன், திடீர்னு ஒண்ணுமே சொல்லாம சைக்கிள்ல வேகமா போயிட்டேன். என்ன காரணம்? அது ஒண்ணுல்ல மேடம், அப்பா உடம்பு சரியில்லைன்னு மோகன் குமார் அங்கிள் கிட்ட இருந்து போன் வந்தது, அதான் போயிட்டேன். அப்பா உடம்பு சரியில்லையா? இப்ப சரியா போச்சு. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீ? என் பேர் சுரேஷ். எங்க வீட் அவுட் ஹவுஸ்ல தான் ராதா குடியிருக்கா. ஓஹோ, ராதா உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னா? கேர்ள் ஃப்ரெண்ட். சிரிக்காதீங்க மேடம், நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன், அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா. ஐ சீ, வாயே பேசிக்கிட்டு போலாம். என்னோட கார் இருக்கு மேடம், நான் உங்களை இன்னொரு சமயம் மீட் பண்றேன். பாய். பாய். ராமநாதன், ராதா சுரேஷ் கல்யாணம் நடக்க இனிமே வழியே இல்லை. கொடுத்த வாக்க மீறிட்டு தான் நீங்க நினைக்கலாம், ஆனா இப்ப சூழ்நிலையே மாறிப்போச்சு, நானும் மாறிட்டேன். பரவாயில்ல சார், உங்க கூட சம்பந்தம் பண்ணிக்க எனக்கு ஒரு தகுதி வேண்டாமா? நானும் தகுதி அந்தஸ்து இதை பத்திலாம் எனக்கு கவலைப்படலை, ஆனா இன்னைக்கு வரும் நாளைக்கு போ. ஒரு ஸ்கூல் வாத்தியார் மகளை நான் என் மருமகளை ஏத்துக்க தயாரா இருந்தேன், ஆனா ராதா ஒரு நடிகையோட மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் நடத்த விரும்பல. ஏன்னா நான் சமூகத்துக்கு பயந்தவன், நாலு பேர் கண்டபடி கேலியா பேசினா என்னால் எப்படி தாய்க்க முடியும் சொல்லுங்க. சார், சார் வந்து. மிஸ்டர் ராமநாதன், ஐ எம் வெரி சாரி. வருஷமா இருந்துட்டு குடும்பத்தோட குடும்பமா பழகிட்டு இப்படி திடீர்னு காலி பண்ணிட்டு போறீங்களே, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். என்ன சார் செய்யறது? சந்தர்ப்பம், சூழ்நிலை, இனிமே நாங்க இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. பிளீஸ். எவ்வளவு பேர் எப்படி எப்படியோ பிரியறாங்க, ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்க வேண்டான்னு நான் ஃபீல் பண்றேன். நிரந்தரமாவா பெரிய போறோம், நம்ம நட்பு என்னைக்குமே விட்டு போகாது சார். தாதா இங்க வாமா. சொல்லிக்கமா. வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. ராதா, சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு போமா, இல்லைன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும்,
நான் ராதாவை காதலிக்கிறேன், அவளைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொல்ல போறேன். மை டியர் இன்ஜினியர், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் இவ்வளவு ஸ்போர்ட்டிவன். இந்த விஷயத்துல முடிவெடுக்கிறத எங்கிட்ட விட்டுடு, நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணு. நீ ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய தற்போதைய ஆசை. பை த பை, இனிமே ராதாவை பார்க்கறதையோ பேசுறதையோ அவ நட்பை வளர்த்துக்கிறதையோ விட்டுடு, ஏன்னா அதை நான் விரும்பல. பி எ குட் சன். இருப்பாங்க கல்யாணம் கூட செய்துக்காம அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அநாத குழந்தைகளுக்காக செலவு செய்யறாங்க. அவங்க தியாகத்தை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். உண்மைதான் சிஸ்டர். என்னம்மா? மேடம், நீங்க போகும்போது நானும் உங்களோட வரேன். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். வா மேடம். இதுவரைக்கும் நீங்க கல்யாணமே செஞ்சுக்காம நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அநாத குழந்தைகளுக்கே செலவு செய்றீங்க. அந்த சேவை உங்க மகத்தான தியாகத்தை பார்த்து ரசிகேங்கிற முறையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தாதா, அவங்க சொன்னது உண்மை இல்லை. இது பாத்தியா, அப்போ உங்க கணவர் உயிரோட தான் இருக்காரு, ஆனா ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றோம். காரணம், எளிமையான குடும்பமா இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு சமயம் என் கணவர் ஊர்ல இல்லாதப்போ என் குழந்தையோட உயிரை காப்பாத்த எனக்கு பணம் தேவைப்பட்டது. ஒரு விளம்பர படத்துல நடிக்க சந்தர்ப்பம் வந்தப்போ முதல்ல மறுத்தாலும் என் குழந்தைக்காக நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதுல கிடைச்ச பணம் தான் என் குழந்தையோட உயிரை காப்பாத்துச்சு. என் கணவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ என் மேல சந்தேகப்பட்டு என்னை விபச்சாரிணி திட்டி நான் எவ்வளவோ கெஞ்சியும் கேட்காம என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாரு. கெட்டு போகணும்னா எந்த துறையிலையும் கெட்டு போகலாம். எனக்கு தாலி கட்டின அந்த ஒருத்தருக்கு தான் இதுவரைக்கும் நான் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை சந்திச்சு சமாதானப்படுத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவருடைய இருப்பிடமே எனக்கு தெரியல. 16 வருஷம் முடிஞ்சு போச்சு. ராதா, நீயே மாறுற. உங்க கதையை கேட்டு நான் கலங்கி போயிட்டேன். உங்க வாழ்க்கையில இவ்வளவு துன்பம் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை சந்திச்சிட்டேன். என் எதிர்காலத்துல இன்னும் சில திருப்பங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எப்போ கல்யாணம்? அத எங்க அப்பா தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? உனக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது நடக்காது மேடம். ஏன்? அவங்க வசதியானவங்க, பணக்காரங்க,
எங்களோட சம்பந்தம் பண்ணிக்க அவங்க தயாரா. என்னங்க அன்னைக்கு நீங்க கப்பல் அதிபரோட பையன் சொன்னீங்கல்ல, அதுல என்ன சந்தேகம்? சாச்சே அது இல்லைங்க, உங்களை எங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். உங்களுக்கு கப்பல் இருக்குன்னு தெரிஞ்சது அசந்துருவாங்க. நான் கூட உங்க அப்பாவ யாரது இந்த நிக்கல்சன் பிக்கல்சன் மேனேஜர் அந்த ஆளை சந்திக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து வந்துடுறேன். தேங்க்யூ டியர். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். அம்மா இன்னைக்கு அவர் வரப்போறாரு. எவரடி? அதாம்மா சிங்கப்பூர் பணக்காரரு, கப்பலுக்கே சொந்தக்காரரு. அவன் வலையில விழுந்துட்டானா? ஆமாமா, இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து பெண்ணு கேட்க போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பலே ஹனிமூனா. நிஜமாவா? பல வருஷமா ஒரே சூட்ட போடுறமா, உடம்பெல்லாம் அரிக்குதுமா. இன்னைக்கு மட்டும் போட்டுக்கய்யா. கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைய சிங்கப்பூர்ல இருந்து தசம் கணக்குல சூட் தச்சு கொடுத்துருவாரு. நீ எப்ப கூப்பிடுறியோ வர, நீ என்ன சொல்ல சொல்றியோ சொல்றேன். இந்த கோணிய எப்படி மாட்ட போறனோ எனக்கே தெரியல. அவர் முன்னால ஏதாவது வளர்னே திருவி விடுவேன் திருவி. ராணி எனக்கு இந்த டிரெஸ் போதுமா, வேற ஏதாவது மாத்திக்கிட்டா? இதுவே போதுமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா? ஆமா மாப்பிள்ள காபி சாப்பிட்டு வர, கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு வர. அது என்னமாமா சின்ன புள்ள மாதிரி பபிள் காமியே தின்னுது. பபிள் காமா? சிங்கப்பூர் காரர் தானே, அப்படிதான் இருப்பாரு. ராணி, ராணி வாங்க வாங்க வாங்க. அம்மா வரேங்க. அம்மா நான் சொல்லல, இவர் தான் சிங்கப்பூர் ராஜா. வாங்க மாப்பிள்ள. ராணி உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. உங்களை பத்தி கூட என்கிட்ட நிறைய சொன்னா. நான் எதிர்பார்த்ததுக்கு மேல நீங்க ரொம்ப டீசன்ட்டாவே இருக்கீங்க. தேங்க்ஸ். என்ன செஞ்சீங்க, கும்பிட்டீங்களா? நான் என்னமோ ஏதன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் உட்காருட்டேன். மாப்பிள்ள நமக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுதாமே, அதுக்கு பேர் என்ன மாப்பிள்ள? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். ஜலக்ரீட்டா. ஜலக்ரீட்டையா? ஐயோ இனிமே நீங்களும் என் பொண்ணு ஜலக்ரீட்டைக்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம அப்பாரு பேர் என்ன மாப்பிள்ள? நம்ம அப்பாரா? உங்க அப்பாரு? அவர் பேரு ரிஷிகேஷ் கராஞ்சியா. என்ன அது வடநாட்டு பேரா இருக்கு? அவருக்கு ஏகப்பட்ட டாக்ஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் பேரை மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு. நான் எங்க அப்பாவோட மூத்த தாரத்து பையன். மூத்த தாரமா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி இருக்காங்களா? இருக்காங்களே, சிங்கப்பூர்ல இருக்காங்க. உய்யா உய்யா உய்யா. என்னது? ரெண்டாவது பொண்டாட்டி பேரு சைனாகாரி. பேராது? ஏன் மாப்பிள அந்த உய்யா உய்யா உய்யாவுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? நம்ம கப்பல்ல பங்குக்கு வருமா? இதெல்லாம் அவங்க பங்கே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அரேபியால ஒரு ஆறு ஏழு எண்ண கிணறு அவங்க பேருக்கு எழுதி வச்சிட்டோம். ஏன் மாப்பிள்ள எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டீங்க? ஒன்னு ரெண்டு கிணறு நம்ம பேர்ல எழுதி வைக்க கூடாது? இந்த ஸ்டவுக்கு உதவுமே. இப்பதான் டீசென்ட் சொன்னேன். என்ன மாதிரி இதெல்லாம் போய் அவர்கிட்ட அல்பதமா கேட்டுக்கிட்டு? பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு மாமியா இருக்க இது கூட கேட்க கூடாதா? என்ன கும்பிட்டீங்களா? பரவாயில்ல இருக்கட்டும். என்னங்க என்னங்க இங்க வாங்களே, நம்ம சிங்கப்பூர் மாப்பிள்ள வந்திருக்காருங்க. யார கூப்பிடுறீங்க? எங்க வீட்டுக்காரரு, பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. ஓ மிஸ்டர் பிக்கிள்ஸ். ஆ பிக்கிள்ஸ். இவரா? நீயா? இவரா சிங்கப்பூரா? இவரா நெக்கிள்ஸ் அண்ட் மேனேஜர். ஆமா மாப்பிள்ள, உங்க மாமனார் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? என்னங்க நம்ம மாப்பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுது, அரேபியாவில என்ன கிணறு இருக்கு. இந்த அல்பிக்கு காகித கப்பல் கூட கிடையாது, இந்த மூஞ்சிக்கு என்ன கிணறு வேறவா? நான் பெத்த மகளே உன்னை கவுத்துட்டாம்மா. இவ நடிக மகாலட்சுமி வீட்டுல செக்ரட்டரி வேலை பாக்குறான். எடுப்படிமா எடுப்படி. என்னது எடுப்படியா? ஐயோ கப்பல் கவுந்து போச்சா, என்ன கிணறு வத்தி போச்சா? அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நீங்க மட்டும் என்ன பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரையா? பிக்கல்சன் கம்பெனி மேனேஜரா இது? மகாலட்சுமி மா வீட்டுல பிக்கல்ஸ் ஊறுகாய் போடுற சமயக்கார குலாப் ஜான் செய்ய சொன்னா சக்கரைக்கு பதிலா உப்பு போடுறான். கேட்டா குலாப் ஜான்ன்றான். ஏய் 7 ஓ கிளாக் பிளேட் எடுத்து மூஞ்சில கோலம் போடுவேன், பல்ல தூள் தூளா உடைப்ப ஜாக்கிரதை. பல்ல உடைப்ப நீ? ஏய் என்ன சொன்னே? ஜல கிரீட்ட உய்யா உய்யா உய்யா. வப்பம் வரனே அரஞ்சியா? அரஞ்சனே ஏண்டி பல்ல இழுச்சதே இழுச்ச ஆளை எட போட்டு இழுக்கிறது இல்ல. இவர் ஃப்ராடுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இவனை சும்மா விட கூடாது, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஏய் சும்மா நிறுத்துங்கடி. ஒரே விமோச்சனம்
அம்மா கவலைப்படாத அவனுக்கே உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வப்பீங்களே நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் இவ ஒரு வியவஸ்த கட்டமா நடிகை மகாலட்சுமி இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுனா ரெண்டு பேர் வேலையும் போய்டும் பேசாம இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரா கோயில் கோயிலா சேத்திர சேத்திரமா போலான்னு சொன்னேன் நீங்க போங்க महिचिकरानी मिस्टर मोहन कुमार मगने राधा कादल करदों, आना अंदस्त कारणमा अंद कल्याण तड़पट्टु पोनदों एनक्कु तेरियों। एच्च ताल्विनाले इंद कल्याण निन्नु पोयिडकूडादु। एव्वलो सेलवानालों नान तर तयारा इरुक्केन। राधा संतोषमा वाळनों। नम्मुडैय उरवे उलगत्तुक्कु एप्पडि मूडि मरच्चालों तायमेंगिर उणर्च्चिय इन्नाल कट्टुप्पडुत्त मुडियल। एत्तन लक्षम सेलवानालों परवायिल्ल। मन्निक्कणुम अंदस्त कारणमावो समूह मेरा सर नड़ी महालक्ष्मी वन अड़िया उड़े वर चल வாங்க 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 உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க காபியா டீயா எனி கூல் ட்ரிங்க்ஸ் டேக் யுவர் சீட் ஒரு நடிகைக்கு உங்ககிட்ட இருந்து இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல என்னங்க இது உங்க பாக்கத்துக்கு தமிழ்நாடே துடியா துடிச்சிட்டு இருக்கு நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க இதுவே எனக்கு பெருமை தானே சோ என் புகழுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறீங்க ஆஃப் கோர்ஸ் நீங்க பெரிய நடிகை இல்லையா நடிகை ஒரு குடும்ப பெண் தானே அதை மறந்துட்டீங்களே मिस्टर मोहन कुमार स्कूल वाद्यार मगले निंगे मरुमगला ऐतक तैयारा रहनेंगे राधा ओर नडिगे ओडे मगने अदावद ये मगने तेरंचे तक अप्रां निंगे संबंध से ये मरते टिंगे इलिया अदे येन्ना पति उन्हें लिंगे अना येंगे समुगत तले अदे येंदालबक विरुप वांगने येन्ना सर पल्ला अदे समुगो नडिगे येन्ना पंड लारो नंचिंगला उंगा ऑफिस लगुड़ता पल पेंगल वेल से रंगे आंगलोड़ पड़ग रंगे पणकार समूहत கணவன் மனைவியா விருந்துக்கு போறாங்க மத்த ஆண்களோட கை கோத்திட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் ஏத்துக்கிற சமூகம் எங்களை மட்டும் ஏன் சந்தேக கண்ணோட பார்க்கணும் நடிப்போ ஒரு தொழில் தான் சார் எங்களையும் பல பேர் நெருப்பு மாதிரி வாண்டிட்டு தான் இருக்கோம் மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் வாங்க மேடம் நான் இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சிட்டு இருக்கேன்னு நீங்களே நேர்ல பார்க்கலாம் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க
இந்த அநாதை இல்லம்னா நடத்துறதுக்கு ரொம்ப செலவாகுமே. அதுக்கு தான் சம்பாதிக்கிறேன். உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. நீங்க செய்யறது மகத்தான சேவை. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த சின்ன சேவை செஞ்சுட்டு வரேன், அவ்வளவுதான். மிஸ்டர் மோகன்குமார், என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சுருக்கமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் நிகழ்கால வாழ்க்கையை நீங்களே நேர்ல பாத்துட்டீங்க. அம்மா, உங்களை பத்தி தப்பா இடப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிறைஞ்ச தெய்வ சன்னிதானத்துல சொல்றேன், உங்க மக ராதாவுக்கும் என் மகன் சுரேஷ்க்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அதை நானே நடத்தி வைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ராமநாதன். ஓ, நீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். நீங்க சொல்றது எல்லாம் உங்க மக ராதாவோட கல்யாண விஷயமா தான். இந்த சம்பந்தம் நடக்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன். நீங்களும் என்ன பிரிஞ்சு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தேன், இந்த இரண்டு உள்ளங்குடைய கற்பனைகளை நாம கலைக்கணுமான்னு. இப்ப நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். ராதா சுரேஷ் கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுவும் கூடிய சீக்கிரம். உங்களோட இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம்? நான் எதையுமே மறைக்க விரும்பல. மிஸ்டர் ராமநாதன், நான் மகாலட்சியை பார்த்தேன். ஷீ இஸ் ஜஸ்ட் கிரேட். அவங்க நடிகையா இருக்கலாம், ஆனா உள்ளத்தால உயர்ந்தவங்க. கருண உள்ளத்தோட பல குழந்தைகளுக்கு தாயா தெய்வமா நிலைச்சிருக்காங்க. அவங்க நடத்துற அநாத ஆசிரமங்களை இப்ப நான் பார்த்துட்டு தான் வரேன். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை நீங்க தவற எடுத்துக்கிட்டு அவங்களை இழக்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் இது உங்களுடைய சொந்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மகளை என் மருமகளை அடையத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மிஸ் ராமநாதன், சந்தோஷம் தானே? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் எனக்கு நீங்க என்ன ஆண்டவர் ஏற்கனவே முடி போட்டு வச்சிருக்காரு, அதை யாராலும் மாத்த முடியும்? சொல்லவா உன் முத்த கணக்கு, முன்னூரை தொட்டது ஏன் இன்னும் வழக்கு, முன்னூரை தொட்டது ஏன் இன்னும் வழக்கு, உன் கையை வளைத்து என் தோளினில் மாலை சூடு. உன் முத்த கணக்கு முன்னூரை தொட்டது ஏன் இன்னும்
பூக்கள் தாலாட்டும் பொன்னான பாவை என்னை சூடாக்கும் ஈர பார்வை தொட்டது ஏன் இன்னும் வழக்கு திருமண பத்திரிகை முதல் முதல்ல உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் கொண்டு வந்திருக்கோம் ப்ளீஸ் நீங்க தவறாம எங்க கல்யாணத்துக்கு வந்து எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் இப்பவே வாழ்த்துறனே நீங்க ரெண்டு பேரும் நீடோழி காலம் வாழ்ந்து அமோகமா சந்தோஷமா இருக்கணும் ராதா என்னம்மா பேசவே மாட்டேங்கிற எனக்கு என்ன பேசுறதுன்னு வாங்க என்னோட உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க ஒரு நிமிஷம் சுரேஷ் இது ராதாவுக்கு நான் கொடுக்கிற பரிசு இந்த மாங்கல்யத்தை தான் நீ அவ கழுத்துல கட்டணும் ரசிகர்கள் லெட்டர் எழுதிருக்காங்க அவங்களுக்கு மட்டுமா நமக்கு இல்லையா உங்களுக்கு ஓஹோனு பேர் இருக்கு அதுக்குள்ள ஏமா இந்த முடிவு நல்ல பேரோட விலகுறதா எனக்கு பெருமை என்னுடைய ஒரு சகாப்தம் முடிஞ்சு இன்னொரு சகாப்தம் ஆரம்பமாக போகுது நீங்க என்னென்னமோ சொல்றீங்க மேடம் எனக்கு ஒண்ணுமே புரியல நாளையில இருந்து என் வாழ்க்கை முறையே மாறப்போகுது அப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்க ஏமா இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி ஷூட்டிங்கா ஆமா நடிகைங்கிற அந்தஸ்துக்கு தான் இன்னையோட முடிவு நாளையில இருந்து நான் வரும் மகாலட்சுமி ரெடியா ஸ்டாப்பிங் ஸ்டார்ட் ரன்னிங் 42/9 டெபன் ஆக்சன் கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நீங்க மன்னிக்கணும் நான் பிரிஞ்சில்ல அவர் பிரிச்சு வச்சிருக்காரு அது எப்படியோ இப்ப நீங்க உங்க கணவரோட வாழல வாழ முடியல காட்டிட் ஓகே ஓகேயா ஓகே சார் அடுத்த ஸ்டார்ட் வாங்க
ஒரு குமாஸ்தாவா மாசம் 600 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க குழந்தையை நீங்களே வளர்க்கணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கீங்க. ஆமா. ஆனா உங்க கணவர் ஒரு வியாபாரியா மாசம் 10000 ரூபாய் சம்பாதிக்கிறார். உங்களை விட குழந்தையை சந்தோஷமா வசதியா அவரால தான் வாழ வைக்க முடியும். குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைக்கிறப்ப உங்ககிட்ட குழந்தை வளரத விட அவர்கிட்ட வளரதான் நியாயம். நியாயத்தை பத்தி சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, அதுக்கு நீதிபதி இருக்காரு. அந்த குழந்தை 10 மாசம் நாசம் வந்த அந்த ஜீவன் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே அதோட ஆரோக்கியத்துக்காக நான் கசப்பான மருந்து சாப்பிட்டிருக்கேன், பட்டி கலந்திருக்கேன். கர்ப்பப்பையில அந்த குழந்தை தன் பிஞ்சு காலால எட்டி எட்டி உதச்சுப்போம். எனக்கு ஏற்பட்ட வலிய நான் பெருமிதத்தோட தாங்கி இருக்கேன். அது பிறந்தப்போ வளர்ந்தப்போ என் கண்ணுக்குள்ள வச்சு நான் காப்பாத்தினேன். இதெல்லாம் என் கணவருக்கு என்ன தெரியும்? ஒரு ராத்திரி சுகத்தோட அவர் கடமை முடிஞ்சு போச்சு. நீதிபதி அவர்களே, என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவதான் என் உயிர், அவதான் என் ரத்தம், என் சந்தோஷம், எதிர்காலம் எல்லாமே அவதான். என்ன என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது. அது தாங்கிக்கிற சக்தி இதயத்துக்கு கிடையாது. நீதிபதி அவர்களே, எனக்கு நியாயம் வழங்குங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எனக்கு நியாயம் வழங்குங்க, எனக்கு நியாயம் வழங்குங்க. பிளீஸ் 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 பிளீஸ். Cut it. ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்கம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட இந்த படத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. கொண்டா. Thank you very much. படத்தை முடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம், உங்களை பத்தி சில கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா? இனிமே நான் நடிகை இல்ல, சாதாரண பெண். எனக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னை பத்தி சேரியும் வேண்டாம். சாரி. அப்படி சொன்னா எப்படிங்கம்மா? இனிமே நீங்க படத்துல நடிக்க போறது இல்லைன்ற முடிவு இறுதியான முடிவுங்களா? ஆமா, இனிமே நடிக்க போறது இல்லை. அப்படின்னா லைஃப்ல நீங்க செட்டில் ஆக போறீங்களா? செட்டில் இல்ல, எங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் உண்டான்னு கேக்குறேன். ரகசியமா வச்சுக்கிட்டு உங்க கல்யாணத்தை திடீர்னு அனௌன்ஸ் பண்றதா? நோ, கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை இந்த கேள்வி கேட்கறதுக்கு மன்னிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டதுன்னு பரவலா செய்திகள்லாம் வந்திருக்கேன். தயவு செய்து என் சொந்த வாழ்க்கை பத்தி யாரும் கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ். நீங்க பெரிய நடிகை, உங்க சொந்த வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்க ரசிகர்களும் விரும்புவாங்களே. ப்ளீஸ் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும். கடைசியா ஒரு கேள்வி மேடம். இப்ப செட்டில் தாய்ப்பாசத்தை அழகா அற்புதமா ஆட் பண்ணி காமிச்சீங்களே, நிஜமான ஒரு தாயால தான் இந்த மாதிரி உழைச்சி காட்ட முடியும். நீங்க ஏதாவது குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கீங்களா? ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என்னுடைய குழந்தைங்கதான். மேடம், உங்களுக்கு சொந்தமா குழந்தை உண்டான்னு கேட்டோம். கல்யாணமாக எப்படி மிஸ்டர் குழந்தை பிறக்கும்? அது அவங்க எல்லாம் சொல்லணும். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம். பிரபல நடிகை மகாலட்சுமி ஆஸ்பத்திரியில் அனுமதி. மகாலட்சுமிக்கு எப்படி இருக்கு?
கண்டிஷன் பேடா தான் இருக்கு. இப்ப எது சொல்றக்க இல்ல. தாதா இந்த பாரு ஏமாளு இத பாரு என்னாச்சு மேடம் மேடம் ஸ்டுடியோ லாக் பண்ணிட்டு இருக்கப்போ சத்த குழாய் வெடிச்சு மூச்சு ஆயிட்டாங்க ரொம்ப சீரியஸா Ah 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 ah
வந்து நான் இவங்களே அம்மானு கூப்பிடலாமா? கூப்பிடுமா?